சத்தியத்தை விளங்கினவன், இறைவரோடு இணைந்து வாழ்ந்து அவரை புரிந்து கொண்டவன் அவர் விளங்கி பேசுவான். வேற கணக்கில் ஓடிட்டு இருக்கேன், வழிதப்பி போனவன் திரும்புகிறது இல்லையோ, விழுந்து மயில கிடக்கிற விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ. காலங்கள் கூட உருண்டு ஓடிடுச்சு, இனி காலம் செல்லாது. ரெண்டு வேலைகள் மெய்ப்பொரு நேசனாருக்கு ஒரு உடல் இந்த பூமியில் இருக்குமானால் அந்த உடலை கொண்டு அவர் என்ன செய்வார்? நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை அப்படிங்கிறார். நான் வீணாக ஓடல, எனக்கு குறைய 35 வந்திருப்பான், 68 பூமி விட்டு போயிட்டான், விட்டுட்டாங்க கழுத்த. பவுல் ஓடுன அத்தனை வசனம் சொல்றாங்க, ஆனா பவுல் கழுத்த விட்டுற மாதிரி வெற்றை கூப்பிட்டு போன. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 32:8 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவருடைய பெரிய வாக்கு தத்தம், அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நாம கத்தருக்குள்ள வந்தது முதல் இதுவரை ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தந்து கொண்டே இருக்கிறார். எதுக்கு ஆலோசனை தருகிறார்? நம்முடைய வாழ்க்கைக்காக மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் சொல்வதற்கு ஆலோசனைகளை தருகிறார். இதுவரை நம்ம எத்தனையோ ஆண்டுகள் கத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை ஆலோசனைகள் அவர் தந்து கொண்டே இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கைக்கும் தருகிறார், மற்றவர்களுக்கு சொல்லி அவருடைய வாழ்க்கையிலே பலனுண்டாக்குவதற்காகவும் தேவன் தருகிறார். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். சொன்னவர் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நாம் சில ஆலோசனைகளை ஏற்கிறோம், சில ஆலோசனைகளை மறுக்கிறோம். அதனுடைய விளைவுகளை நாம் அறுக்கிறோம். ஏற்றுக்கொண்டால் அதற்குரிய அறுவடை, மறுத்தால் அதற்குரிய அறுவடை. ஆண்டவர் ஆலோசனைகளை தந்து கொண்டுதான் இருக்கிறார். உபதேசங்களாக, பிரசங்கங்களாக, உச்சிமதியாக, ஆறுதலாக, தேறுதலாக, எச்சரிப்பாக ஆண்டவர் தந்து கொண்டு
ஆண்டவர் அழைத்த தம்முடைய தாசன்மார்களை கைவிடுகிறதே இல்லை, தம்முடைய ஊழியக்காரர்களை கைவிடுகிறதே இல்லை. அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆகவே அழைக்கப்பட்டவர்களை நடத்துவதற்காக அவர் ஆலோசனைகள் தந்து கொண்டுதான் இருக்கிறார். எத்தனை ஆலோசனைகளை நாம் பெற்றிருக்கிறோம், எத்தனை ஆலோசனைகளினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஏற்பதும் மறுப்பதும் நம்முடைய ஃப்ரீவில், நம்முடைய சித்தம். நம்முடைய சித்தம் சில ஆலோசனைகளை ஏற்கிறது, சில ஆலோசனைகளை மறுக்கிறது. ஏன் மறுக்குது? நாம் விரும்புகிறபடி அது இல்லை, நம்ம ஆசைப்படுகிறபடி இல்லை, நாம் எதிர்பார்க்கிறபடி இல்லை, அதனால் மறுக்குது. அப்போ மறுக்கும் பொழுது அதுக்குரிய அறுவடையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. ஏற்கும் பொழுது அதுக்குரிய அறுவடையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. இதுதான் நாவிக்குரிய பிரமாணம். தேவனுடைய பாதையில் போய்கொண்டிருக்கிறவர்களுக்கு இதுதான் ஒழுங்கு, இதுதான் பிரமாணம். இதுதான் தேவன் ஆலோசனைகளை தந்து கொண்டு தான் இருக்கிறார், காலகாலங்களாக தருகிறார். சில ஆலோசனைகள் நமக்கு இனிக்குது, சில ஆலோசனைகள் இது எண்ணத்துக்கு, இந்த மண்ணா எண்ணத்துக்கு. சில நேரம் இனிக்குது, சில நேரம் அது என்னத்துக்குன்னு சொல்கிறது மாதிரி ஆயிடும். அதனால் நமக்கு வாழ்க்கையின் அறுபடைகள் வித்தியாசப்படுகிறது. அதில் நமக்கு இன்னொரு பேர் ஊழியர்கள் என்பது, இன்னொரு பேர் என்னென்னா இறை தூதல். என்ன பேர்? ஆமாம், இஸ்லாமிய பாஷையில் சொன்னால் இறை தூதல். நாம் எல்லோரும் அதுலேயும் தீர்க்கதரிசனம் சொன்னால் இன்னொரு தீர்க்கதரிசிகளை தான் இறை தூதர்கள் என்று பிரபலியமாக இஸ்லாமியம் பேசும் திருச்சபை தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வருகிற, தேவனுடைய வழிகளை கற்றுக் கொடுக்கிற யாராக இருந்தாலும் அவர்களை இறை தூதர்கள் என்று வேதம் சொல்லு, சபை சொல்லு. சபையின் தூதருக்கு எழுத வேண்டியது என்னவென்றால் என்று சொல்வார். ஏழு சபைக்கு தூதுகளை கொடுப்பார். ஒவ்வொரு சபைக்கும் ஒரு ஊழியக்காரர் இருப்பான். ஆனால் அந்த சபைக்கு ஏற்றபடி தூதுகள் வரும், கொண்டு போல வர வித்தியாச வித்தியாசமாக இருக்கும். இந்த சபை மக்களுடைய நிலவரம் என்னவோ அதுக்கு ஏற்ற நிலையில் பலவீனமான பகுதிகளையும் சுட்டி காண்பிப்பார் அவியானவர், பலமுள்ள பகுதிகளையும் சுட்டி காண்பிப்பார். பலவீனமானவர்களிலிருந்து வெளியே வந்தால் என்ன அறுவடை, பலவீனத்தில் தொடர்ந்தால் என்ன அறுவடை. பலமுள்ள பகுதிகள் இருப்பதனாலே, அதனாலே நமக்கு கிடைக்கிற அறுவடை என்ன என்பதை பரிசுத்தாவியானவர் சபைகளுக்கு தெளிவுபடுத்துவார். அப்போது அந்த செய்தியை தூதர்கள் கையில் கொடுப்பார். சபையின் ஊழியக்காரன் என்று ஒரு பேர் தூதன், இறை தூதன், இறைவனுடைய தூதன். இறைவனுடைய தூதுகளை அறிவிப்பவர். தூதுனா செய்தி. இந்த தேவனுடைய செய்திகளை அறிவிக்கிறவர்கள் தேவனுடைய தூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார். சபைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரனை தேவன் நியமித்திருக்கிறார். ஊழியக்காரனுக்கு சபைக்கு மக்களுக்குரிய செய்திகளை கொடுக்கிறார். அதனாலே தூதர்கள் என்று ஒரு பேர் நமக்கும் தரப்பட்டிருக்கிறது. வேதம் நம்மை அப்படி அழைக்கிறோம். கர்த்தர் நம்மை ஊழியர்களாக அழைத்திருக்கிற சபை என்று சொல்லத்தக்கதாக 25 பேரோ 50 பேரோ 100 பேரோ தேவன் தற்போது நம்ம கையிலே தந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறேன். சபையை நடத்துகிறவர்கள் பெய்ப்பு மெய்ப்பர்களா அழைக்கப்பட்டவர்கள், சுவிசேஷர்களா, தீர்க்கதரிசிகளா, அப்போஸ்தலர்களா, சூலகர்களா, கண்காணிகளா,
உதவி உள்ளீர்களா? இப்படியே தேவன் நம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு இப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆலோசனை தருகிறார் கர்த்தர். தனி ஒரு மனுஷனுக்கு தருகிறார், குடும்பத்துக்கு தருகிற, சபைக்கு தருகிற, தேசத்துக்கும் தருகிற. உண்மை என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வகை வழியை நான் உனக்கு ஆலோசனையை காட்டுவேன் அப்படின்னு சொல்ற. ஆலோசனை தருவது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, குடும்பத்துக்கு மட்டுமல்ல, சபைக்கு மட்டுமல்ல, நான் பார்த்து கொண்டிருக்கிற தேசத்துக்கே கொண்டு போய் சேர்க்கும்படி ஆலோசனைகளை தருகிற நம்ம எல்லாருமே ஆலோசனைக்காரர்கள். எல்லாருக்கும் ஆலோசனை சொல்ல தெரியும், தெரியணும். ஆலோசனை கேட்டுட்டு இருந்தா போத ஆலோசனை சொல்ல. இப்போ தேவன் பவுலுக்கு ஆலோசனை கொடுக்குற, பவுல் தீமோத்தியிட்ட கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்குற? 2 தீமோத்தேயு 2:2. இப்போ ஆலோசனை தேவன் எதுக்காக கொடுக்குற? அதை பவுல் விளக்கி தருகிறது. நான் உனக்கு கொடுக்குற ஆலோசனையை மற்றவர்கிட்ட போய் சொல்லணும். அந்த ஆள் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும்? அவன் இன்னொருத்தருக்கு சொல்றவனா இருக்கு. மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷன் ஒன்றி ஒப்படைச்சிருக்கு. ஆண்டவர் ஒன்று தருகிற வார்த்தைகளை ஒப்படைச்சிருக்கு. அதான் உன் வேலை. அதனுடைய ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கணும். ரிசல்ட் எதிர்பார்க்கறது யார் கொடுத்தாரோ அந்த வார்த்தையை அவர் தான் எதிர்பார்க்கணும். நீ என்ன எதிர்பார்க்கணும்? அது தப்பான சிந்தனை. அது நம்மை வேறொரு அறுவடைக்கு தள்ளிடும். அப்புறம் அடுத்துக்கு உட்காந்து வேலை பண்ணிட்டு நான் உன்னிடத்தில் ஒப்புவித்ததை மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடியவர். இப்போ நான் என்பது ஒரு ஆள், தீமோத்தேயுங்கிறது 2வது. தீமோத்தேயு கொண்டு போய் சேர்க்கிற உண்மையுள்ள மனுஷன். அவன் இன்னொரு ஆளை கொண்டு போய் கொடுக்கும். இப்படி இறைவனுடைய ஆலோசனை, தெய்வ தரிசனங்கள், தெய்வ சொற்பனங்கள், தெய்வத்தின் வரங்கள், தெய்வ கிருபைகள், தெய்வீக வல்லமைகள் பாஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ யார் கொடுக்குறாரோ அவர் அறுவடை பண்ணிக்கிறார். அதனோட ரிசல்ட்டை நாம் எதிர்பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. அங்கே தான் தேவன் இருக்கிறார். நாம் இடையில கிராஸ் பண்ணிட்டோம்னா தேவன் ஒதுக்கிடும். அப்போ தேவன் இல்லாத ஒரு ஊழியக்காரர்களாக நம்ம மாறிடும். தேவனுக்கு நமக்கு தொடர்பே இருக்கு. இப்போ தேவனுக்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள், நமக்காக நாம் அழைக்கப்படவில்லை. அவர் என்ன சொல்றாரு சீசர்கிட்ட? நீங்க போய் போய் சீசர் தான் எல்லாம் செய்யுங்க, செஞ்சுட்டு இப்படி சொல்லுங்கடான்னு சொல்லிவிட்டேன். ஏன்னா அந்த ஈன புத்திக்காரங்க திருந்த மாட்டேன். அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் நாங்கள் செய்ய வேண்டிய அவ்வளோதான். நீர் அந்த பொறுப்பை கொடுத்தீர், அந்த பொசிஷன், அந்த போஷிங்கை கொடுத்தது நீர். நீர் என்ன சொல்லிடும் அதை செஞ்சுட்டு முடிஞ்சு போச்சு. அவருக்கு தெரியும் ரிசல்ட்டு. நீ ஒன்றும் எதிர்பார்க்க வேண்டாம். எதிர்பார்த்தினா பிசாசு அந்த இடத்துல கிராஷ் பண்ணி உன்னை வேற ஒன்றை, வேறொரு வேதனைகளை அறுவடை செய்ய வச்சுப்பான்.
நான் உன்னுடைய சமாதானத்தை கெடுத்துருவேன், உன்னுடைய பொசிஷன் போஸ்டிங்கை விட்டு தள்ளிடுவேன். சாத்தானு தெரியும் எப்போ தள்ளு. ஆகவே கர்த்தருடைய ஊழியர்கள் தேவன் என்ன பொறுப்பு கொடுத்தாரு, எந்த பொசிஷன் வச்சிருக்காரு, முதல்ல அதை கண்டுபிடிக்க. ஃபஸ்ட்டு பவுலுக்கு ஒரு வெளிப்பாடு, சபையை கொடுத்து ஒரு வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு? சரீரமாகிய சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அப்போ சபை ஊழியர் செய்ய முடிய அழைக்கப்பட்டவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு. அதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தின் படி ஆலோசனை, உண்மையே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். இப்போ பவுல் மேலே தேவன் கண் வைத்தார், ஆலோசனை சொல்ல. அந்த ஆலோசனையில் ஒரு வெளிப்பாடு என்ன, அவன் கட்ட போகிற சபை, அவன் செஞ்ச ஊழியத்தினால ஒரு சபை கட்டணும், அத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், ரட்சிப்புகள் நடத்தணும், ஞானசாந்தங்கள் நடத்தணும், அபிஷேகத்துக்குள் நடத்தணும், ஆராதனைகள் நடத்தணும், ஆவியில் நிரம்பி ஜெபிக்க வைக்கணும், சூசை சொல்லுங்க. அது மட்டும் போத, அப்படிப்பட்ட மக்களை எல்லாம் கிறிஸ்துவின் உடலாக மாற்றி அமைக்க, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அப்ப சபை உள்ளே கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் அவங்கவுங்க பொசிஷனை முதல்ல கண்டுபிடிக்க வைக்கணும். சும்மா ஒத்த பிரசங்கத்தை பண்ணி ஒத்த பாட்டை பாடி ஒரு காணிக்கை வாங்கிட்டு அப்படி விட்டுறக்கூடாது. வர்ற விசுவாசிகள் கிறிஸ்துவின் சரீரமாக மாறும். சரீரம் என்றால் உடல் என்று சொன்னால் அநேக அவயவங்கள் அதில் இருக்கும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். அப்போ ஒரு காங்கிரிகேஷன், ஒரு கூடுகை வந்து ஒரு கூடி ஒரு ஆராதனை கிறிஸ்தவர்களாக மாறி ஒருத்த பிரசங்க ஒரு ஜெபக்குறிப்பு சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு பிரசங்க கேட்பாங்க, பாட்டு பாடி கையை தட்டிட்டு ஒரு காணிக்கை போட்டு போயிடும். அடுத்த செப்பு என்னன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சொல்லி. நாம கிறிஸ்துவின் சரீரமாக மாறி இருக்கிறோமா? விசுவாசிகளை கிறிஸ்துவின் சரீரமாக மாற்று, ஆராதனை கிறிஸ்தவர்களாக மாற்றுகிறது பெரிய பாடு நமக்கு. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள, கிராமத்தில் இருக்கிறவங்கள, பட்டணத்தில் இருக்கிறவங்கள கொண்டு வந்து கூட்டத்தில் உட்கார வைக்கிறது பெரிய பாடு. அதுக்கப்புறம் அவங்கள ரட்சிப்புக்குள்ளே, ஸ்நானத்துக்குள்ளே, அபிஷேகத்துக்குள்ளே, ஆவிக்குள்ளே, ஆராதனைக்குள்ளே, ஜோத்துக்குள்ளே வழிநடத்துவது, அதுவும் இன்னொரு பாடு, பெரிய பாடு. அதை தாண்டி இன்னொரு பாடு இருக்கு, அதுதான் அந்த மக்களை கிறிஸ்துவின் சரீரமாக மாற்றுறது. அந்த ஊழியம் தான் பிரதானமான ஊழியம். அந்த மாதிரி வெளிப்பாடு பெற்றவன் பவுல். இப்போ முதல் ஸ்டெப்பு உலகத்துள்ள இருக்கிற மக்களை சபைக்குள்ள கொண்டு வரும், அடுத்த சபையை மாற்றுறது, அடுத்து அந்த சபையை கிறிஸ்துவின் உடலாக மாற்றுறது. அந்த உடலில் அப்படி மாற்றிட்டா அந்த உடலில் ஒவ்வொருவரும் எந்தெந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருக்காங்க, கையாகவா, காலாகவா, கண்ணாகவா, வாயாகவா, காதாகவா, மூக்காகவா, அந்த அவுட் பாக்ஸ் வெளியிரங்கமான உறுப்புகள், அதே மாதிரி உள் உறுப்புகள் இருக்கு, அது அவ்வளோ வெளியே தெரியாது, ஆனால் உள்ள மறைஞ்சிருக்கும். இருதயமா, நுரையீரலா, கிட்னிய, குடலா, மூளைய, நரம்பு மண்டலமா, எலும்பு மண்டலமா, இரத்த மண்டலமா, எந்த பார்ட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இடம் என்ன, எந்த வேலை, அதை கண்டுபிடிக்க சொல்லணும். சவ மக்களை ஏ காலம் கூட ஓடி போயிடுச்சு, வீணா போச்சு. இத்தனை ஆண்டுகளும் ஓடின ஓட்டம் பவுல் சொல்ற மாதிரி முடியுமா? நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை அப்படிங்கிறான்.
நான் வீணாக ஓடலை. ஏறக்குறைய 35 இருந்திருப்பான். 68 பூமியை விட்டு போயிட்டான், விட்டுட்டாங்க கழுத்தை. பவுல் ஓடுன்னு அத்தனை வசனம் சொல்கிறாங்க, ஆனால் பவுல் கழுத்தை வெட்டின மாதிரி வெட்டுறேன் கூப்பிடு போனேன். சாகருக்கு பயப்படான். ஏசனார் நம்முடைய பிரதான போசலை, பிரதான ஆசாரியன் சாகருக்கு பயப்படலை. சாகருக்காகவே பிறந்த, தனக்காக இல்லை மற்றவர்களுக்கு. அந்த இடத்த அநேக பேர் சுற்றி காமிக்க மாட்டாங்க. நிறைய ஊழியர்களை சொல்லியே தரமாட்டேங்க. வேற எதையோ வித்து பிரசம் பண்ணிட்டு இருக்கு. ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னா என்ன? இரத்த சாட்சியை மறிக்கும்படியாக என் வாழ்க்கையை முடித்தேன். அதை நோக்கி ஓடணும். எப்படி ஆயிலும் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி ஆகும்படி அவருடைய மரணத்திற்கு, ஒப்பான மரணத்திற்குள்ளா போனாலும் பரவாயில்லை, என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஓடி முடித்தான். இதான் நல்ல போராட்டம், நல்ல ஓட்டம். அதனால சேர்த்து வச்சு ஒரு காணிக்கை வாங்கிட்டு வாழ்க்கையை நடத்திட்டு போறதில்லை. ஓட்டம் அதெல்லாம் பொல்லாத ஓட்டம். அதெல்லாம் உலகத்தில் நம்ம நிச்சயப்படாமலே வேலையை பார்த்து சம்பாதிச்சுட்டு அழகாக போயிட்டு இருக்கலாம். ஏன் நாம் இங்கே வந்தோம்? எதற்காக வேதாமத்தை கரத்தில் எடுத்தோம்? எதற்காக ஊழியர் என்ற போர்வையிலே பேரிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நிச்சயம் இல்லாதவனாக ஓடே, ஆகாயத்தை அடிக்கிறவர்களாக சிலம்பம் பண்ணே. ஒரு நிச்சயம் இல்லாமல் சிலர் ஓடிட்டு ஆண்டவர் சொன்ன உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இப்ப கத்தர் ஆலோசனை தந்தார் பவுலுக்கு. அவனுக்கு சரீரத்தை குறித்து ஒரு வெளிப்பாடு. சபைக்கும் சரீரத்தை தான் வெளிப்பாடா பேசுறேன். குருந்து சபைக்கும் சரீரத்தை தான் வழிபாடாக பேசுகிறான். எபேசு சபைக்கும் சரீரத்தை வழிபாடாக பேசுகிறான். புனர்சு சபைக்கும் தலையும் சரீரம் தான் பேசுகிறான். அவன் 3 காலம் அந்த மோசை இருந்த சீனாய்மலை, அந்த அரபு தேசம், இறைவனோட தேவனோட உட்கார்ந்துருந்தான் பாரு 3 காலம். அதனால் புதிய ஏற்பாட்டு சபையை கொடுத்த ஒரு நல்ல வெளிச்சம், நல்ல ஒரு வெளிப்பாடு, அந்த வெளிச்சத்துக்குரிய உபதேசம் அவனுக்கு தேவனுடைய ஆவியானவர் கொடுத்தார். உண்மையே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். அப்ப பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஆலோசனை, புதிய ஏற்பாட்டுக்குரிய ஆலோசனை. சபை நடத்துறேன்னு பாட்டு பாடுறோம், பிரசங்கம் பண்றோம், சிவக்கூட்டங்கள் வச்சு ஜெவக்கூட்டுவா பாபா பிரசங்க காணிக்கப்படும். இப்படிதான் வாழ்க்கையெல்லாம் ஓடிடுச்சு. இப்ப கூடி வந்த அந்த கூடுகையை, அந்த கூட்டத்தை கிறிஸ்துவின் சரீரமாக மாற்றணும்னா மக்களை வழி நடத்தணும். ஆலோசனை வாங்கிய நாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். மக்கள் அந்த ஆலோசனைக்கு உள்ள கொண்டு வரணும். நான் மைக்கிட்ட வந்து ஒரு புருஷன் பண்ண போயிட்டேன் இருந்தா அது சபையை நடத்துவதற்குரிய அழகு அல்ல. இப்போ கை இருக்கு, கால் இருக்கு, மூக்கு இருக்கு, கண் இருக்கு, உள்ள உறுப்புகள் இருக்கு, வெளி உறுப்புகள் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்தது அநேக அவயவங்கள் கொண்டதான ஒரு சரீரம், ஒரு உடல். இயேசுனாருக்கு ஒரு உடல் இந்த பூமியில் இருக்குமானால் அந்த உடலை கொண்டு அவர் என்ன செய்வார்? அவர் என்ன செய்வார் கொஞ்சம் யோசிங்க. இப்போ நம் நடத்துகிற சபை கிறிஸ்துவின் உடலாக இருந்தால் அந்த உடல் என்ன செய்யும்? நம்ம கிறிஸ்துவ சரீரம் சொல்லிட்டு போனால் சரீரம் ஆயிருமா? ஏத்துநாதருக்கு ஒரு சரீரம் இருந்துச்சு பூமியில். அவர் இருக்கும்போது அவர் அந்த உடலை வைத்து என்ன செய்தார்?
ஒட்டுமொத்த சபையும் ஒவ்வொரு உடலாக இருக்குது, ஒவ்வொரு உடல் கிறிஸ்துவின் உடலாக இருக்கு. அப்ப அந்த உடலாக ஆராதிக்கிற கூட்டத்தை மக்களை மாற்ற வேண்டியிருக்கு. அதான் பவுலு கிடைச்ச ஆலோசனை. தீமோத்தேயுக்கு ஒப்படைக்கிறேன், நான் உன்னிடத்தில் உபயோகித்ததை மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய இடத்துல இருக்கிற உண்மையுள்ள மனுஷன்கிட்ட உட்பட சும்மா கேட்டுட்டு ஒரு பேப்பரில் மத்தி 20:2 மார்க் 3:2 எழுதுனா வேகமாக. அப்புறம் அங்கிட்டு போகும்போது சுருட்டி அப்படி போட்டு போயிடு, பஸ்ஸில் ஏறி டிக்கெட் எடுக்கணும், டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே சுட்டி சுட்டி கீழே போட்டு போன மாதிரி இந்த இதையும் அப்படி எழுதிட்டு அப்படி கீழே போட்டு எப்படி ஐயா உருவாகிறது, எப்படி வளர்கிறது? வாசனை விட்டு வெளியே போன உடனே மறந்துறேன், ஒருத்தன் மண்டவனும் மறக்கிறான், ஒருத்தன் கேட்டவனும் மறக்கிறான். அப்போ அந்த ஒரு மணி நேரம் என்ன நடக்குது? ட்ராமா, நாடகம் மண்டவம் நடக்கிறது. காலம் பூரா போச்சு, இனி காலம் செல்லாது. ஆண்டவர் வர்றாரோ வரலையோ, எனக்கு இனி காலம் செல்லாது. எனக்கு நியமிக்கப்பட்ட ட்ராக்ல நான் ஓடி முடிக்கணும். முடிக்கும் போது ஏசுநாயர் மூச்சை பார்த்து நிற்கணும், அதான் என்னுடைய இலக்கு, என்னுடைய பேச்சு மூச்சு லட்சியம் அது பார்த்தார். இப்போ மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய உண்மையுள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவிக்கிற ஒரு பெரிய ஊழியத்தை உடையவர்களாக நாம் இங்கே மீட்பர்களாக அமர்ந்திருக்கிறோம், சபை ஊழியர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேலை நடக்குதான்னு பார்க்கணும். அந்த வேலை நடக்கணும்னா சபை கிறிஸ்துவின் சரீரமாக மாறணும், உடலாக மாறணும். இப்போ தனித்தனியே ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு பார்ட்டாக இருக்கு, ஒரு உறுப்பாக இருக்கு. அவங்க இருக்க வேண்டிய ஸ்தானம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில், சபையாகிய சரீரத்தில் எந்த இடத்துல தேவன் வச்சிருக்க முதல் அவன் கண்டுபிடிக்கணும், அடுத்து மேய்ப்பர்கள் கண்டுபிடிக்கணும். சும்மா விளையாட்டு இல்லை, உனக்கு இந்த சரீரத்தில் உன்னை இந்த பார்ட்ஸ் தான் வச்சிருக்கேன் சொல்லி கொடுக்கும். பொசிஷன் அண்ட் போஸ்டிங், உன் வேலை இதுதான், நீ கைக்குரிய வேலை தான், உனக்கு கண்ணுக்குரிய வேலை, உனக்கு மூக்குக்குரிய வேலை, உனக்கு காதுக்குரிய வேலை, உனக்கு மூளை சிந்திக்கிற வேலை. சிந்திச்சு சிந்திச்சு இந்த சபைக்கு ஆலோசனை கொடுத்துட்டு தேவ காரியங்களை முகர்ந்து முகர்ந்து அதை வெளிப்படுத்திக் கொண்டே டைட் ஹேண்டாயிரு லெட் ஹேண்டாயிரு பாரம் சுமக்கிற காலுகள் போல ஒட்டுமொத்த உடலையும் சுமந்துக்கிட்டு இருக்கேன் சார் காலு. அது மாதிரி உனக்கு பாரத்தை கொடுத்துருக்காரு, நீ பாரம் சுமக்கிற பார்த்து சொல்லிவிடு. சும்மா ஒத்த பிரசங்கத்தை பண்ணிட்டு போயிடக்கூடாது, தனித்தனியா அவயவங்கள் என்பதை உணர்ந்து தெய்வதாசன்மார்கள் உங்களுக்கு முன்னே வந்து பிரசங்க கேட்கிறவர்களை, மீட்பின் நிச்சயத்தோடு இருக்கிறவர்களை, ஸ்நானத்தின் வழியாக தேவனோடு உடம்படிக்க பண்ணினவர்களை, ஆவியிலே நிறைந்து தேவனை அந்நியவாசிகளோடு ஆராதனை செய்கிறவர்களை நீங்கள் கண்டுபிடித்து சொல்லி கொடுத்து அவங்களை நடத்தும். ஒத்த பிரசங்கம் பண்ணிட்டு போயிட, அது எதுவும் பேத்தேன் பேசினார் அல்லேலூயா கத்தர் பேசுகிற உடனே உனக்கு மண்டையில் ஐஸ் வச்ச மாதிரி. இப்படிதான் ஏர் வந்து பிரசவம் பண்ணிட்டு உக்காந்தேன், கத்தர் தான் பேசினார், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம். அவ்வளவுதான், அவங்க உண்மையா சொன்னான, இவனை சும்மா தூக்கி விட்டு நாசம் பண்ணுறதுக்கு சொன்னான், இவன் கண்டுபிடிச்சானே இந்த நாசமாக போகிறவன் பாராட்டிட்டு அப்படியே பல்லந்தன் திருக்கோடி போயிருக்கு. என் பார்வையில் அவன் கிருக்கேன் அந்த ஏறது, ஒருத்தன் சொன்ன உடனே அது மயக்கக்கூடாது, அவன் சொல்கிறான் உண்மையாக சொல்கிறானா நடுநிலையோடு சொல்கிறானா, ஆதரவாக பேசுவான் எதிர்ப்பாக பேசுவான், நேரப்போக்குக்கு பேசிகிட்டு இருப்பேன், உடனே ஆ ஊன்னு சொல்லிடக்கூடாது, நாசமாக போவோம், வாழ்க்கை நாசமாக போவோம், சபை நாசமாக போவோம். வர்றேன் போகிறவனுடைய பாராட்டுகளை எல்லாம் இப்போ கேட்டுட்டு பெருசாக நினச்சிடக்கூடாது, சாத்தா அவனை கீழே சொல்றதுக்காக அவனை கொண்டு அவன் பேசுகிறான். அதே நேரத்தில் எதிராக பேசுனா எடுத்துக்கிறியா, பாராட்டி பேசுனா எடுத்துக்கிறிய? அப்போ அதை வச்சே ஓ ஸ்டாண்டர்டு என்ன, ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டு
எல்லாம் ஆலோசனை கொடுக்கும்படியாக தேவனுடைய சபையை உடலாக கிறிஸ்து உடலாக மாற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கிற தெய்வதாசன்மார்கள் யோசிக்கணும், சிந்திச்சு செயல்படணும். காலங்கள் பூரா உருண்டோடி இருச்சு, இனி காலம் செல்லாது. ரெண்டு வேலைகள் மேய்ப்பர்களுக்கு, ஒன்று ஆதாயப்படுத்துவது, மற்றொன்று ஆயத்தப்படுத்துவது. புதிதாக ஊழியங்களை துவங்கும் போது நாம் ஆதாயப்படுத்துகிற வேலையை அதிகமாக செய்ய வேண்டியது இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திய பிறகு ஆயத்தப்படுத்துகிற வேலை இருக்கு, அதான் கிறிஸ்துவின் உடலாக மாற்றுவது. எந்த சபை மக்கள் கிறிஸ்துவின் உடலாக மாற்றப்பட்டிருக்கிறார்களோ அந்த சபைக்கு, அந்த சரீரத்துக்கு இயேசு தலையாக இருப்பார். மற்றதுக்கெல்லாம் நீ தான் தலையா இருப்ப. இயேசுநாதருக்கு உரிய அவருடைய தலை வந்து உட்கார்ற மாதிரி செட் பண்ணியிருந்தா, உன் சபையை செட் பண்ணியிருந்தீங்கன்னா அவர் தலைவராக இருப்பார். இல்லைன்னா நீ தான் தலைவியாக இருக்கணும், தலைவனாக இருக்கணும். ஏசுனா வரவே மாட்டேன், நீனும் நாசம் போ, உன் ஜனமும் நாசம். அந்த இழிநிலை, அந்த சோகமான முடிவு, அந்த துக்ககரமான ஒரு அறுவடைக்குள்ளே நீ நானும் போயிடக்கூடாது. முடிவு சமாதானமாக இருக்கணும். பிள்ளையம் ஜோ பண்ண இல்லையா, நீதிமான் மறிப்பது போல நான் மறிக்கணியா, அவன் முடிவு போல என் முடிவு இருக்கணியா. வருஷம் பண்ணா போதுமா, பிள்ளையம் ஜோ பண்ணா போதுமா, ஆசைப்பட்டா போதுமா, நடக்கலையே, முடிவு அப்படி ஆகலையே. சாப்பிட்டுதா அவன் பெரிய தீர்க்க தரிசி தான், மோசையவே சபிக்க முடியும் அவனால, அவ்வளோ பெரிய லீடர் அவன். அவனும் ஆசைப்பட்டான், ஜெபம் பண்ணி பார்த்தான், நடக்கலையே, சாஸ் வேற மாதிரியில திருப்பி. விசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். சாத்தான் எந்த வழியில நமக்குள்ள உள்ள வருவான்னு நமக்கு கண்டுபிடிக்க தெரியாது. அவன் வஞ்சகன், ஏமாற்றுகிறவன், பொய்யன், உள்ள வந்துருவான், கபடமில்லாத இருதயங்களை வஞ்சிச்சிருவான். பிசாஸ் அவே கர்த்தர் ஆலோசனைகளை தருகிற, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ இந்த பூமியிலே வாழ்நாளெல்லாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். இந்த ஆலோசனை வர வர நமக்கு வழி திறக்கப்படும். ஓ, வழி இதுவா, இதான் கர்த்தருடைய வழியா, இது ஆவிக்குரிய வழியா, நான் வேற ட்ராக்ல ஓடிட்டு இருக்கேன், வழி தப்பி போனவன் திரும்புகிறது இல்லையோ, ஐயோ நான் விழுந்து மயில கிடக்கிறேன், விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ, ஏன் என் ஜனங்கள் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஆண்டவர். சரியான பாதையில் போயிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு பஸ்லேயும் உட்கார்ந்தா எங்கேயோ போயிடுச்சு. ஏன்னா வேற ஒரு பாதை போகிற மாதிரி இருக்க, என்ன என்னன்னு தட்டி கேட்டா அப்போ தான் டாக்டர், எங்கேயா போகணும் நீ சார், எங்கே சார் போகணும், நீ எங்கடா போகணும், பஸ்ஸுக்குள்ள போகணும், கிழக்க போக வேண்டிய வேணாம், இது மேற்கு போயிட்டு இருக்கு பஸ்ஸு, பாதி தூரம் போன பிறகு தான் கொஞ்சம் உணர்வு வருது. இறக்கு இறக்கு அந்த ஏறி உட்காந்துட்டு எல்லாருக்கும் தொந்தரவு, இறக்கு பஸ்ஸை நிப்பாட்டி, அவங்க நடுவழியில் இருக்கு, வழி தப்புகிறோம், நம்ம நினைக்கிறோம் சரியான ட்ராக்ல போறோம், அந்த நினைப்பு நினைப்பு சரிதானா என்பதை கன்ஃபார்ம் பண்ணு, உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்தி ஓட வேண்டிய ஓட்டம் ஆவிக்குரிய ஓட்டம். யார் உனக்கு உறுதிப்படுத்தி தருவது? அதான் நான் சொல்லுறேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவே. கத்ததான் நடத்துற, கத்ததான் நடத்துற என்பதை நாம உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்தி ஓடணும். அதான் நிச்சயப்படுத்தி நிச்சயப்படுத்தி ஓடிட்டே இருக்கு. நம்ம போக சரியாக தான் போயிட்டு இருக்கோம், நினைச்சிட்டு போகாத, அப்புறம் பாதி வழியில் மாட்டிக்கிட்டு முடிக்கும், அறுபடை வேறு வேதனை வேற மாதிரி வந்து, அப்புறம் தலை நடிச்சுக்கிட்டு திரும்பணும். சரி சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், என்னத்த திரும்பி போக அப்படின்னு இவன் போகிற ட்ராக்லேயே போயிட்டுருக்கான். அஞ்சு நாள் இந்த கூம்பிட்டையில் என்ன சொல்ல, இறங்கி போனால் எல்லோரும் சிரிப்பாங்க, நமக்கு அவமானமாக இருக்குது, இப்படியே போயிடுவோம்.
காலம் வீணாகிறது, வாழ்க்கை வீணாகிறது. இந்த பூமியில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. காலம் போயிட்டே இருக்கு, இனி திரும்ப வராது. இருக்கிற காலத்தையாவது கர்த்தருடைய ஆலோசனைப்படி செய்வதற்கு நம்ம ஏற்படுத்தும் ஆதாயப்படுத்துகிற ஊழியமாக இருக்கட்டும், ஆயத்தப்படுத்துகிற ஊழியமாக இருக்கட்டும், ஊழியம் எதுவானால் சரி, காலங்களை வீணாக்க வேண்டாம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல உலகத்திலே பிரகாசிக்கிறேன். நீங்கள் என்று உணர்த்துகிறேன். அப்ப பிடிக்க வேண்டியதை பிடிச்சிடும். தவறான கருத்துக்களை எடுத்து வச்சுக்கிறேன். அவியானவர் நமக்கு போதிச்சுட்டே இருக்கணும், ஆலோசனை தந்துட்டே இருக்கணும். அப்ப அவருக்கு காத்திருந்தா தான் ஆண்டவர் அந்த ஆலோசனை தருவார். காத்திருக்கவே நேரம் இல்லையே, உனக்கு எது சரியா தெரியுது அதெல்லாம் ஓடிட்டு இருக்க. அதனுடைய முடிவு மரணம் எழுதியிருக்கு. கொஞ்சமான ஒரு யோசனை, ஒரு உணர்வு வேண்டாமா? ஜனத்துக்கு அம்மாத்திரம் அறிவும் இல்லை, சுரணையும் இல்லை என்று சொல்ல. ஆகவே நம்முடைய மூமெண்ட்ஸ், நம்முடைய ஸ்டெப்ஸ், நம்முடைய ரன்னிங் பரிசுத்தாவியானவரால் ஆலோசனை பெற்று ஓடக்கூடிய, அசையக்கூடிய, நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நம்முடைய ஊழிய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதுக்கு ஆண்டவர் ஆலோசனை அழைத்தவர், உண்மையுள்ளவர், ஆலோசனை தந்து கொண்டுதான் இருப்பார். நாம் சிலதை ஏற்கிறோம், சிலதை நிராகரிக்கிறோம். ஏன்னா நம்ம மனசு சொல்லுது இது சரியில்லைன்னு சொல்லுது நம்ம மனசு, அதனால நம்ம நிராகரிக்கிறோம். ஆனால் முடிவில் தான் தெரியும், இப்போ தெரியாது. நீ முடிவிலே வேதனைப்பட்டு உன் சரீரம் ஒரு வழியும் போது ஐயோ போதகத்தை மறந்தேனே, சொற்களை தள்ளிவிட்டேனே, நீ சாகப்புற காலத்தில் அழுது என்ன முடியா, இப்போ உள்ள நீ உணரணும். அந்த காலத்தை வீணாக்கிட்டு ஒரு காலம் வரும், படுக்கையில் ஆக்கிற காலம் வர தப்ப முடியாது. அந்த நேரத்தில் கிடந்து கோரம் வேதனைப்பட்டுட்டு அறுவடை பண்ணிட்டு இருக்க கூட. இறை தூதர்கள் என்று அழகான பேரை நமக்கு தந்திருக்கிற, தேவனுடைய வாய் என்ற பெயரை நமக்கு தந்திருக்கிற, அப்ப போதகர்களாக அழைக்கப்பட்டுள்ள மீட்பர்களாக அழைக்கப்பட்டவர்கள் தங்களுடைய சபை மக்களை கிறிஸ்துவின் உடலாக அவர்களை உருவாக்க வேண்டும். அதான் ஆயத்தப்படுத்துவது, ஆதாயப்படுத்துவதுங்கிறது. கிராம கிராமமா, பட்டணம் பட்டணமா, தேச தேசமா போய் சுவிசேஷத்தை சொல்லி, உங்கள் சாட்சியை சொல்லி, அவனுடைய கிருபைகளை வரங்களை பயன்படுத்தி அந்த ஜனங்களை கிறிஸ்துக்குள்ளே வழி நடத்தும், சபைக்குள்ளே நடத்தும். அவ சபைக்குள்ளே கொண்டு வந்து ஆராதனைகளை கொண்டு வந்து அடுத்து கிறிஸ்துவின் சரீரமாக மாற்றும். இப்போ மாத்திரன்னா அதில் ஒரு காரியத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு மத்தியில் கொண்டு வரேன். இன்னும் அவங்களுடைய பொசிஷன் என்ன, போர்ஷன் என்ன கண்டுபிடிக்க சொல்லுங்கள். சும்மா பிரசவனை பிரசவனை அனுப்பாதி. இன்னைக்கு நான் வித்தியாசமாக உங்களை நடத்த போகிறேன்னு சொல்லுது. நீங்கள் ரசிக்கப்பட்டது மெய்யானா, நீங்கள் யானசான் எடுத்தது மெய்யானா, உங்கள் மேலே இறங்கி இருப்பது அபிஷேகம்ன்றது மெய்யானா, நீங்கள் கிறிஸ்துவின் உடலிலே ஒரு உறுப்பு என்பதும் மெய்யானால் நீங்கள் எந்த உறுப்பு கண்டுபிடி சொல்லுங்கள். இனி உங்கள் சபையை பற்றி கொண்டு போகணும், மற்ற பெந்த கோஷம் மாறி கூடாது. உங்கள் ஊழியம் என் ஊழியம் வித்தியாசமாக மாற வேண்டியது. கையா, காலா, கண்ணா, காதா, உள்ளூருப்பா, வெளியூருப்பா, கண்டுபிடி. அதுக்கு டயத்தை கொடுத்து ஜெபம் பண்ண சொல்லி கண்டுபிடிக்க சொல்லி. இருக்க வேண்டிய இடம், கை கை இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். கால் இருக்கிற இடத்துல போய் இருக்கிறேன்னு ஆசைப்படக்கூடாது. கண் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும், காது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். இல்லை நான் இங்கே வந்து இருப்பேன், இங்கே இருந்தால் தான் எல்லாருக்கும் முன்னாடி மூஞ்சி காட்ட முடியும். மறைஞ்சிருந்தா எப்படி,
நம்ம எப்ப விளம்பரமாக இருக்கு, நம்மளை பத்தி மக்களுக்கு எப்ப தெரியுது, ஊதவி ஒண்ணு பத்தி தெரிஞ்சு என்ன முடியும், ஏசுநாரை பத்தி தெரியணும். ஆகவே கண்ணானது கால் எனக்கு வேண்டுவதில்லை என்று சொல்லக்கூடாது. ஆகவே இருக்கிற இடம் முதல்ல உன்னுடைய ஸ்தானம் என்ன, பொசிஷன், உன்னை எந்த இடத்துல வச்சிருக்க இந்த சபையில் முதல்ல அதை கண்டுபிடி, சொல்லிக் கொடுக்கணும். அதான் ஆலோசனை. சும்மா ஒருத்த பிரசங்கத்தை பண்ணி ஒரு பாட்டை பாடி கையை தட்டி பாட்டு கண்ணியை வீட்டுக்கு போயிடக்கூடாது. ஒரு காணிக்க வாங்கி சாப்பிட்டு போயிடக்கூடாது. நம்முடைய வேலைகள் மாறணும், மர்வமாகும். ஒரு வெளிப்பாடோட செய்யணும். நீ ஜீவன் உள்ள தேவனுடைய கிறிஸ்து அப்படின்னா பேரு உலகத்தில் அப்படி இப்படி சொல்கிறாங்க எல்லாரும். ஏசுநாதர் கேட்டார், ஜீசன் என்ன பற்றி என்னடா சொல்கிறாங்க, அந்த கிராமத்தில் என்ன சொல்கிறேன், இந்த கிராமத்தில் என்ன சொல்கிறேன், இந்த பட்டணத்தில் என்ன சொல்கிறாங்க, அவன் எரியாங்கிறேன், அவன் இறைமையாங்கிறேன், அவன் செத்து போன ஒருத்தன் எந்திரிச்சு இருக்கிறவன்னு சொல்கிறேன், எவனும் எதையும் இழுத்து போட்டு விட்டா இட்டே பற்றி நீங்கள் என்னடா சொல்கிறீங்க, கூட கிடைக்கிறிய. அதுதான் சொன்னேன், நீ ஜீவன் உள்ள தேவனுடைய கிறிஸ்து. உடனே அடிச்ச மாம்சம் ரத்தம் வழிபடுத்தவில்லை. ஓ புத்தியில சொல்லலடா, ஓ யோசனையில சொல்லலை, ஓ நிதானத்தில் சொல்லலை, ஓ அறிவில் சொல்லலை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இந்த ரெவலேஷனை கொடுத்த அந்த வெளிப்பாடு இருக்கணும். இது போல சபை நடத்துகிற மெய்ப்பர்களுக்கு சபையை பற்றி ஒரு வெளிப்பாடு இருக்கணும். ஆதாயப்படுத்தினால் போதாது, ஆதாயப்படுத்துறவுள்ள அங்க கொண்டு போய் நிறுத்தணுமே. கிறிஸ்துவின் சரீரம் தானே கிறிஸ்துவின் வருகை நாளிலே பறக்கும். எல்லாரும் பறந்துருவானா? ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் ஏசுன்னு சொல்லிட்டாரு. எல்லா பயில எப்படி போவான், எல்லா சபையும் எப்படி போகும், எல்லா ஊழியில் எப்படி போவாங்க, எல்லா விசுவாசத்திலும் எப்படி போவாங்க, போகிற வாய்ப்பே இல்லை. அங்கீகரிக்கப்படுகிற கூட்டம், அதாவது ஏற்கப்படுகிற கூட்டம், நிராகரிக்கப்படுகிற கூட்டம் சபைக்குள்ள இருக்கு, ஊழியத்தில் இருக்கு. அதை கண்டுபிடிக்கணும். எல்லாரும் ஊழியர்கள் தான், எல்லாரும் விசுவாசிகள் தான், எல்லாரும் சபைதான் நடத்துறான். ஆண்டவர் வரும் பொழுது ஒரு கூட்டம் நிராகரிக்கப்படும், ஒரு கூட்டம் ஏற்கப்படும். ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இப்போ கைவிடப்படுகிற கூட்டத்தில் இருக்கிறவங்க இருந்துட்டு போட்டும், நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்பதை சுரூப் பண்ணி காமிக்கணும். சாதத்துக்குள்ள அதுதான் நமக்கு தேவன் கொண்டு வந்த ஊழியம். நம்ம இப்படி ஊழியத்துக்கு அழைச்சிருப்பார், ஆனால் இந்த உணர்வை தருவார், இந்த அறிவை தருவார். இதை பிடித்துக் கொண்டு ஓடும்படி நமக்கு அந்த பலனையும் தருவேன். இப்போ விசுவாசிகளை நீ என்ன ஸ்தானம், உனக்கு எந்த ஸ்தானத்தை வச்சிருக்காரு இந்த சபையில், யாரையும் நீ வேணாம் சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு வேணும் தானே, அவனை கூட உள்ள வச்சிருக்காரு, நீ என்ன வேண்டாங்கிறது, நீ யாரு, உனக்கு அந்த அறியாத்த கொடுத்தாரு வேண்டாம் சொல்ல. சிலுவையில் பாடுபட்டு ரத்தம் சிந்தி வேதனைப்பட்டு ஒருத்தி புள்ள பத்தது மாதிரி திருப்பி ஜீவனை கொடுத்து அதை விசுவாசிக்க வச்சு அவனை மீட்டு உள்ளே கொண்டு வர சபைக்குள்ள. அவனை வேதான்னு சொல்ல நீ யாரு, நீ யாருக்கு பிறந்தவன்? தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக உங்களை கண்காணிகளாக ஏற்படுத்த ஒரு அப்பாயின்மெண்ட் உனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காரு. அந்த வேலையை செஞ்சு போயிட்டே இருக்கு. அப்பா முடி சொத்து ஆத்தாவுடைய சொத்து கிடையாது. சபை கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை. அந்த சபையை நடத்துறதுக்கு உனக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்கு. அந்த வேலையை பற்றி செஞ்சுட்டு ஒதுங்கி போயிட்டே இருக்கு. வேண்டாம் சொல்ல உனக்கு என்ன தாரிட்டு இருக்கு, நீ யாரு? அவனுக்கு ஊழியர்கள் உள்ள கூட நீங்க வச்சிருக்கு, உனக்கு ஊழியர்கள் இல்லை. அவன் அவனுக்கு நீ ஊழிச்சு
தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை முழுவதற்கு ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்ட ஊழியர்களை அழைத்து வைத்து பிரசங்கம் பண்ணுகிறான். பவுலே, தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினால் உங்கள் எல்லாருடைய ரத்தப்படிக்கும் நீங்களாகி நான் சுத்தமாக இருக்கிறேன். ஆசிய கண்டத்தில் இருக்கிறார்கள் இருக்கும்போது எல்லா பாசஸையும் கூப்பிட்டு வச்சாக்க ஒரு மீட்டிங் நடத்திட்டு அவர் சொல்றான், தேவனுடைய ஆலோசனை இல்லை, ஒன்றும் மறைச்சு வைக்கல, எல்லாத்தையும் உங்களுக்கு அறிவிச்சிட்டேன். ஒன்றரை ஆண்டுகள் குறுந்து பட்டணத்திலிருந்து எபேசுக்கு வந்திருக்கும் போது எபேசுக்கு மிலேத்துவுக்கு ஆள் அனுப்பி ஊழியர் கூட்டத்தை வச்சு இந்த ஊழியர் கூட்டத்தில் செய்தி கொடுத்துட்டு இருக்கு. அப்போ அவன் சொல்கிறான், நான் கொடுக்குற செய்தி ஆலோசனைன்றான், தேவனுடைய ஆலோசனை. தேவனுடைய ஆலோசனை உள்ள கூட நான் மறைச்சு வைக்கல, எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிச்சிட்டேன். அறிவிச்சதுனால உங்கள் ரத்த பிடிக்கி நான் நீங்களாகி சுத்தமாக இருக்கேன். பாசு சொல்லி ரத்த பிடிக்கி நீங்களாகி சுத்தமாக இருக்கிறேன். அப்போ அவன் கொடுத்த வார்த்தைகள் அவ்வளவும் தேவனுடைய ஆலோசனைகள். கலப்பாய் பேசாமல் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய சன்னிதானத்தில் அருளப்பட்ட பிரகார் தேவன் என்ன அருளி செய்தாரோ அந்த வார்த்தைகள் அப்படியே கொண்டு போய் சேர்த்துக்கான். அதான் தேவ ஆலோசனை. கிறிஸ்துவுக்குள் தேவ சன்னிதியிலே பேசுகிறோம். அநேக பாஸ்டர்ஸ் கலப்பாய் பேசுறாங்க. நாங்கள் அநேகரை போல கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். அவன் லாபத்துக்கு அவன் பேசலை, அவனுக்கு பேரன் போல் வரணும்னு பேசலை, அவனுக்கு காணிக்க தருவா கொண்டு வருவீங்க அப்படின்லாம் அவன் பேசலை. அவன் சொந்த பந்தங்களை மாலனும்னு சொல்லிட்டு அவன் பேசலை. அவன் தேவன் கொடுத்த ஆலோசனையை மற்றவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதை உண்மையாக செஞ்சா அதே மாதிரி நீங்களும் நானும் செய்யணும். வேற எதுக்காகவும் எந்த நோக்கத்துக்காகவும் நம்ம செய்யக்கூடாது. பிள்ளையாவும் அந்த மாதிரி நோக்கம் மாறி போச்சு. அது மேலே அபிஷேகம் அவ்வளோ வல்லமையாக இருக்கும். ஆனால் அவனுடைய இறுதியும் தெரியும். தேவனுடைய வரங்களை பணத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. தேவனுடைய கிருபைகள், தேவனுடைய வரங்கள், தேவனுடைய தாளந்துகள் இதை காசுக்காக உபயோகிக்கக்கூடாது. இருதயம் தெரியல. அப்படிப்பட்ட இருதயத்தோட உள்ளே செஞ்சு அப்புறம் பிள்ளை நமக்கு என்ன அறுவடை வந்துச்சோ அந்த அறுவடை தான் வரும். நீதிமான் போல மறுப்பேனாங்கன்னு ஜெபக்கூட்டம்லாம் வச்சு ஜெபக்குறிப்பு வச்சு ஜெபம் பண்ணிட்டு கடைசியில் துன்மார்க்க சித்தன் மாதிரி சித்தான். ஆசைப்பட்டால் போதாது, ஜெபம் பண்ணாலும் போதாது. இருதயங்களை கண்டுபிடிக்கணும். நம்முடைய இதயத்துக்குள்ள எதை வச்சுக்கிட்டு பிரசம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாவற்றையும் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தருக்கு முன்பாக சுத்தமாய் பேசினான் பவுல். அதுபோல நீங்களும் நானும் எங்கே ஆலோசனை கொடுத்தாலும் சரி சுத்த இதயத்திலிருந்து வரணும். தேவனுடைய வார்த்தைகள் எதையும் லாபமா கருதி இருதயத்துக்குள்ளவனை வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. பேசின ஆவியாளர் விளங்கிடுவார். தேவனுக்கு நமக்கு லிங்க் இருக்க சான்ஸ் லிங்கை கட் பண்ணி விட்டுருவோம். அதனால தேவனுடைய வார்த்தைகளை, ஆலோசனைகளை, புத்திமதிகளை, எச்சரிப்புகளை, தூதுகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த சேர்க்கிற இருதயங்கள் சுத்தமாக இருக்கும். சுய நோக்கங்கள், சுய லாபங்களை மனசில் வச்சுக்கிட்டு இருதயத்தில் வச்சுக்கிட்டு செய்யக்கூடாது. செஞ்சால் பிள்ளைய மாதிரி முடிவு அப்படி மாறி ஊழியம் நடக்கும். ஆனால் முடிவு வேற மாதிரி ஆயிருந்துச்சுல. இவர்கள் பீலையாமின் வழியில் நடந்து அப்படின்னு யூதா போசனை இருக்கு. இப்படி நமக்கு ஒரு அப்போது எழுதி வச்சுக்கலாம். இப்படி அவன் போனா தடுமாற்றங்கள், சறுக்குதல்கள், வழிதப்பி போகுதல், விழுந்து போகுதல், அறியாமையினாலே பிசாசுடைய வஞ்சகத்தினாலே வந்துவிட்டது என்று சொன்னால் அதனை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், சரி செய்து கொள்ள வேண்டும், மனம் திரும்பி விட வேண்டும். அப்பதான் கர்த்தர் நம்புவார். மனம் திரும்பாமலே தொடர்ந்து ஓடிட்டு இருக்கூட இருதயத்தில் வச்சுக்கிட்டே ஓடிட்டு இருக்கூட
இதயத்தில் தீய நோக்கத்தை உள்ள வச்சுக்கிட்டே போடக்கூடாது. நம்பாருங்க, நம்பாருங்க, நிச்சயம் நிறைவேற்றும், நிச்சயம் நிறைவேற்றும். இருதயத்தில் சுத்த இதயத்தில் இருந்து கத்துடைய வார்த்தையில கொண்டு போகணும். கத்துடைய வார்த்தையில கொண்டு போன பீணைய சுத்த இதயத்தில் இருந்து கொண்டு போனேன். அதனால தேவன் அங்க புள்ளி வச்சுட்டாரு. சரி, இது முடிவு இப்படித்தான் இருக்கும். இப்ப மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி. நம்முடைய சபை மக்களை உருவாக்க வேண்டியிருக்கு. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி அப்படிங்கிற சகல ஜாதிகள் நம்முடைய சபையில் வந்து ஆராதிக்கணும். பார்த்துக்கிட்டுங்க, ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும் இருக்கான் சில இடத்துக்கு போனேன், வெவ்வேறு ஜாதிக்காரன் காலம், அது என்ன அழைப்போ தெரியல, என்ன அபிஷேகமோ தெரியல, யோசிக்க வேண்டியது. வேறொரு இயேசுவை பிரசங்கிக்கிறார்கள், வேறொரு ஆவி உடையவளாக இருக்கிறார்கள், வேறொரு சுவிசேஷம் சொல்லுகிறார்கள். பவுன் சொல்லிட்டு இருக்காங்க. ஓ, அப்போ அந்த சுவிசேஷம் தான் அந்த ஊழியக்காரன் சொல்லிட்டு இருக்கா பண்ணுறீங்க. அதான் ஒரு ஜாதிக்காரன் வந்துட்டு இருக்கான். சகல ஜாதிகளும் உன் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு உன் சபைக்குள்ளே வந்து நீங்கள் எல்லா ஜாதிக்காரனும் ஒரு ஜாதிக்காரனை மாத்தணும். சீசன் பரிசுத்த ஜாதி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், அவருக்கு சொந்தமான ஜனம் என்று முதலாம் நூற்றாண்டு பிதாக்கள் அப்போஸ்தலர்கள் சொன்னது போல, நீ நான் நம்முடைய வரலாற்றை இந்த காலகட்டங்களிலே எழுதிக்கிட்டே போகும். கரங்களை வைத்து உடனே சொல்வார், சும்மா வந்தோம், ஒரு பிரசங்கம் கேட்டான், போனோம்னு இருக்கக்கூடாது. இனியாயிலும் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கு, ஊழியத்தில் மாற்றத்தை பார்க்கணும். நீ நானும் பார்க்குறோம், அதே மாதிரி தேவனும் பார்க்கணும். அந்த பழைய நிலையிலே ட்ராக்ல ஓடிட்டு இருக்கக்கூடாது, மனம் திரும்பி ஆகும். நம்முடைய வேலைகளை ஆவிக்கேற்ற நிலையில கொண்டு வந்தாலும், ஏன்னா ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்காரு, உண்மையில் என் கண்ணை வைப்பேன், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழி, நீ நடத்த வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். பவுலுக்கு காண்பித்தவர், பேதருக்கு காண்பித்தவர், யாக்கோவுக்கு காண்பித்தவர், யோவானுக்கு காண்பித்தவர், உனக்கும் எனக்கும் காண்பிப்பா. அழைத்தவர் உண்மை உள்ளவர், கண்டிப்பா காண்பிப்பா. ஆலோசனைகள் அருமையானவைகள். மற்றவர்களுக்கு போதிக்கணும்னா நம்முடைய சீசர்கள், நம்முடைய விசுவாச பிள்ளைகள், நம்முடைய சீச பிள்ளைகள் மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய உண்மை உள்ள மனுஷர்களாக மாறும், மாத்தணும், அந்த இடத்துக்கு உருவாக்கணும் ஜனங்களை. ஐயா, அதெல்லாம் காலமாகி போச்சு, எங்களுக்கு வயசாகி போச்சியா, இனி நாங்கள் என்னத்தையா? முப்பது வருஷம் சாதிக்க முடியாததை 3 வருஷத்தில் சாதிச்சு போயிட்டார் இயேசுவே. முப்பது வருஷத்தில் சாதிக்க முடியாததை 1 வருஷத்தில் யோவான் சாதகம் சாதிச்சு போயிட்டேன். ஆறு மாதம் செஞ்சாலும் உருப்படியாக இருக்கு, 1 வருஷம் செஞ்சாலும் உருப்படியாக இருக்கு. வெள்ளி விழா, தங்க விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். 50 வருஷம் ஊழியம், 75 வருஷம் ஊழியம்னு விழா கொண்டாடிட்டு இருக்கேன். விலங்காப்பா இல்லை, என்ன செய்ய, விலங்குனவன் செய்ய மாட்டாங்க. சத்தியத்தை விளங்கினவன், நித்தியத்தை விளங்கினவன், இறைவரோடு இணைந்து வாழ்ந்து அவரை புரிந்து கொண்டவன், அவர் விளங்கி பேசுவான், விளங்கி நடப்பான், மற்றவனுக்கு விளக்கி கொடுப்பான். தேவனுடைய தாசர்கள், சபை மீட்பர்கள், விசுவாசிகளை ஆலோசனைக்காரர்களாக மாற்றும்.
நம்மளே ஆலோசனை கொடுத்து கொடுத்து அவன் கேட்டுட்டு போனதே இருக்கக்கூடாது. அவன் மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குற அளவுக்கு மாற்ற வேண்டியிருக்கு. கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் உடல் செய்யக்கூடிய உடலாக இருக்கணும். ஆகவே அவங்க எந்த ஸ்தானத்தில் இருக்காங்க, சபைக்குள்ளே வந்து அவங்களுக்கு உள்ள ஸ்தானம் என்னது முதலாவது கண்டுபிடிக்க சொல்லணும். ரெண்டாவது, அவங்களுக்கு என்ன வேலை, அந்த வேலையை செய்ய வைக்கணும். வந்து உட்காந்துட்டு பிரசவம் பண்ணி கேட்டு அப்படி போயிட்டே இருக்கு. நம்மளும் பிரசவம் பண்ணிட்டு நம்மளுக்கு போயிட்டு இருக்கோம். என்ன அது, இதெல்லாம் ஊதியமா, இதெல்லாம் மினிஸ்ட்ரியா? எங்க பிதாக்கள் அப்படிதாங்க போனார்கள். பிதாக்கள் போயிருக்கலாம், அறிஞ்சு போனாங்களோ அறியாமல் போனாங்களோ. நீ நான் அவர் போகப்படு பரிசுத்தாவியல் நடத்துகிறபடி தான் போயிச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறபடி அவங்க ஊழியங்களை செஞ்சாங்க, போதகம் பண்ணாங்க, போய் சேர்ந்துட்டாங்க. நீங்கள் நான் அப்படி இல்லை. நமக்கு எஞ்சியிருக்கிற காலத்தை புரிந்து கொண்டு நம்முடைய ஊழியங்களை நிறைவேற்றி பிடிக்க வேண்டும். கத்தரோட நம்ம நெருங்கி 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 போனால் அந்த ஆலோசனைகள் வந்து கொண்டு அது நம்ம வாழ்க்கையில் தெரியும். ஆனால் நம்ம கத்தரோட நம்ம நெருங்கி போகிறதுனால கத்தர் இப்படிலாம் செய்கிறாரு, இப்படிலாம் சொல்கிறாரு, நம்முடைய போதனைகளை மாற்றுகிறாரு, போதகத்தை மாற்றுறாரு, ஜீவியத்தை மாற்றுறாரு, நம்முடைய ஊழியத்தை மாற்றுறாரு, நம்முடைய விசுவாசிகளை மாற்றுறாரு. நம்ம நெருங்கி நெருங்கி போகும்போது அது கேப் வெளிப்படுமே, ப்ரூவ் பண்ணலாமே. ஆகவே நம்முடைய விசுவாசிகளை, கத்தருடைய சரீரத்தில் நீங்கள் ஒரு அவயங்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் எந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கீங்க, என்ன அவயமாக இருக்கீங்கன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லுங்கள். விவாதம் போட்டு ஜெபம் பண்ண சொல்லி கண்டுபிடிக்க சொல்லுங்கள். அடுத்து என்ன வேலை அதை கண்டுபிடி. ரெண்டாவது, மூணாவது, செயல்படுறியா? இல்லை எனக்கு இந்த கை இப்படி தூக்க முடியாது, இந்த பத்தியெல்லாம் பார்த்தீங்களா, ஏ தூங்காத எங்கேயாலும் உட்காந்து நல்ல பட்டாணி மட்டன் பிரியாணி தூங்கிட்டு தூங்கிட்டு நல்ல ஃபேனை போட்டு கொடுத்துருக்க, புதுசாக வீட்டை கட்டி ஒரு புது வீட்டில் இருந்து தூங்குறது பாக்கியம் இல்லையா அப்படின்ட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இந்த கையை பற்றியா எனக்கு இந்த அப்படி தூக்க முடியாது, தூக்கணும், உயிரே போயிடும், வலிக்கும், உடம்பு கை வலிக்கும், இந்த கை உள் விரல்கள் எல்லாம் வலிக்கும், ஸ்பைனல் கார்டு பாதிக்கப்பட்டிருந்தது, பிரெயின் பாதிக்கப்பட்டிருந்தது, ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக்னாங்க, அப்புறம் கிட்னி அட்டாக்னேன், அப்புறம் கண் அட்டாக்னேன், அப்புறம் பல்லெல்லாம் மூந்து பல் அட்டாக்னுட்டேன், அப்புறம் கொரோனா வந்த பிறகு சுவை இல்லையில அப்புறம் கொரோனா இருக்குன்ட்டேன். ஒரு டபுள் கூடு கூட குடிக்க முடியலையா? ஏன் அறுவடை, ஏன் அந்த அறுவடை யோசிக்கணே. சும்மா அப்படியே தட்டி விட்டு போயிடக்கூடாது. கஷ்டப்பட்டேன், ஆண்டவனை ஜோம் பண்ணேன், ஆண்டவ ஜோம் ஆகிட்டாரு, தட்டி விட்டு போகாத. எதுக்கு அந்த பாடுகள்? ரெண்டு குறந்தீர் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதல் வசனம் தொடங்கி சில வசனங்களை வாசிக்க, இந்த விஷயங்களை நாம் வீடுகளிலும் போய் தியானிக்க வேண்டும். அப்ப விசுவாசிகளும் ஊழியர்களும் ரெண்டு பேரும் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு பாதையை அவன் காட்டுகிறான். அவன் காட்டுகிற பாதையிலே பாடுகளின் பாதை, உபத்திரவத்தின் பாதையை காட்டுகிறான். எங்களுக்கு பாடுகள், ஊழியர்களாகி எங்களுக்கு பாடுகள்,
எங்களுக்கு உபத்திரவங்கள். இந்த உபத்திரவங்கள் ஏன் வருகிறது, இந்த பாடுகள் ஏன் வருகிறது, எல்லாம் பாவத்தினாலே வருது. சில முட்டா பயிலையே பாவத்தினாலே சொல்லிவிடுவேன். விளங்கா பயிலே என்ன விளங்கல, வேதத்தை விளங்காத அப்படிதான் பேசுவான். ஆலோசனை, நல்ல ஆலோசனை கொடுக்கணும், கெட்ட ஆலோசனை கொடுக்கூடாது. எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்யும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். நாங்கள் உபத்திரவத்தின் பாதையில் போகும் பொழுது, பாடுகளின் வழியிலே போகும் பொழுது, வேதனைகளின் பாதையிலே போகும் பொழுது எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் தேவனே. எங்களை அழைத்தவர், எங்களை அபிஷேகம் பண்ணினவர், எங்களை இந்த பூமியிலே உடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படி தெரிந்து கொண்டவர், எங்களை ஆவினாலே நிரப்பி நிரப்பி இந்த பூமியிலே வழிநடத்தி கொண்டு போகிறவர். அவர் நடத்துகிற பாதையிலே உபத்திரவங்கள் வருகிறது. ஏன் வருகிறது என்ற கேள்விக்கு பதில் இல்லை, ஆனாலும் வருகிறது. எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிற விசுவாச பிள்ளைகளை விடுதலை கொள்வதற்கு சில பாடுகளை, சில வேதனைகளை, சில உபத்திரவங்களை இறைவன் இந்த பூமியிலே தம்முடைய தாசன்மார்களுக்கு அனுமதிக்கிறார். எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் உண்டாக வேண்டும். அந்த ஆறுதலின் ஆலோசனையை பகிர்ந்து கொடுக்க வேண்டுமானால் உங்களுக்கும் எனக்கும் சில உபத்திரவங்கள் வந்தே ஆக வேண்டும். கேள்விகள் எழுப்பும் பொழுது பதில் கிடைக்காத உபத்திரவங்களாக அது இருக்கும். நான் என்ன பாவம் செய்தேன், ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த உபத்திரவம் என்ற ஒரு கேள்விகள் நமக்குள்ளே எழும்பலாம். அந்த கேள்விகளுக்கு விடை காணும்படி தேவ சமூகத்திலே காத்திருந்தாலும் பதில் வராது. ஆனால் பரிசுத்தாவியர் நடத்துகிற பாதையே நமக்கு பதிலாக இருக்கிறது. நீங்கள் சகிக்கிற ஒவ்வொரு உபத்திரவங்களும், நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு பாடுகளும், ஒவ்வொரு வேதனைகளும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்கள் என்பதை அது அத்தாட்சித்துக் கொண்டிருக்கிறது. அது அதிகாரத்தோடு உனக்கும் எனக்கும் போதித்துக் கொண்டிருக்கிறது. மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டுமே. வியாதி நோய்களிலே சிக்கி சீரழிகிற மக்களை கவனிக்கும் போது அவர்களுக்கு போய் ஜெபம் பண்ணினால் போதாது, ஆலோசனை கொடுத்து ஜெபிக்க வேண்டும். அப்ப வியாதிகள் நோய்களினால் தாக்கப்பட்டவர்களுக்கு சொல்ல வேண்டுமானால், ஆலோசனை தர வேண்டுமானால், உனக்கு சில வியாதிகள் சில நோய்கள் வந்துதான் போகும். அது உன்னை கொன்றதுக்காக வராது, மற்றவங்களுக்கு ஆறுதல் உண்டாக்குறதுக்காக வந்தது. இது பாவத்தினால வர்றதில்லை, அதை விளங்கிக் கொள்ளணும். தேவனுடைய மக்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த வசனத்தில் தெளிவு அளித்து வர்றான். நீங்கள் மீண்டும் வீட்டிலே போய் அதை வாசிக்கணும், தியானிக்கணும். அதை பரிசுத்த ஆவியானவரோடு உதவியோடு வாசிக்கும் பொழுது ஆவியானவர் இன்னும் உங்களுக்கு அதை உயிர் மீட்சி உண்டாகும்படி சொல்லித் தருவார். உங்கள் ஆவியிலே பலம் உண்டாகும்படி சொல்லித் தருவார். எந்த உபத்திரவத்தில் அகப்பட்டாலும் தெரியும், நமக்கு இந்த உலகத்தில் ஊழிய வைக்கப்பட்டிருக்கு. நமக்கு ஒரு சபை தந்திருக்காரு, சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு ஊழியம் செய்யும்படி நமக்கு ஊழிய வைக்கப்பட்டிருக்கு. நமக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்துக்கு ஊழியம் செய்யும்படி நம்மளை கத்த வச்சிருக்கிறாரு. குடும்பத்தை தந்த நல குடும்பத்துக்கு ஊழியம் இருக்கு, வேலை செஞ்சாலும் ஊழிய ஊழியம்னா வேலை. சபையை தந்திருக்காரு, சபைக்குள்ள வேலை செய்யணும். ஒரு தேசத்தின் நடுவில் வச்சிருக்காரு, அந்த தேசத்துக்கு நம்ம ஊழியம் செஞ்சாலும். அப்ப மக்களை நம்ம சந்திக்கும் பொழுது வெறும் ஜெபம் மட்டும் இல்ல, ஆலோசனை கொடுத்து ஜெபிக்க வேண்டும். கரங்கள் வைத்தாலே சொல்லுவோம், எல்லா மக்களும் எப்படி இருக்காங்க. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றான் 61 அதிகாரத்துல 1-2 வாசி. கட்டுண்டவர்களுக்கு விடுதலையும் ம்
அது ஒரு அப்புறம் வீட்டில் போய் வாசிக்கோங்க. துயரப்பட்டவர்கள், கட்டுண்டவர்கள், நொறுங்குண்டவர்கள், சிறைப்பட்டவர்கள் என்று வர்ணிக்கிறான் ஏசாயா தீர்க்கதரிசி. அப்ப நீங்களும் நானும் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அழைக்கப்பட்ட தேவ ஊழியர்கள் தேசத்துக்குள்ளே போகும் பொழுது, கிராமங்களுக்குள்ளே, பட்டணங்களுக்குள்ளே, வீடுகளுக்குள்ளே போகும் பொழுது சிறைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், காயப்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், நொறுங்குண்டவர்கள், இருதயம் நொறுங்கி போயிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், துயரப்பட்டவர்கள், துக்கத்திலே மூழ்கி போயிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு விடுதலையை கொண்டு வர வேண்டும், காயங்களை கட்ட வேண்டும். இதெல்லாம் உங்களுடைய ஜபத்தினாலும், நீங்கள் கொடுக்கிற ஆலோசனையிலும் தான் இவர்களுக்கு இந்த விடுதலை கிடைக்கும். நீங்க போய் சொல்லணும்னா, அவங்க வேதனையை நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு சில பாடுகள் வேதனைகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம். அதனால பாவத்தினாலதான் இதெல்லாம் வந்துச்சு சொல்லிட்டு இருந்தேன். இதெல்லாம் தேவனால் அருளப்பட்ட ஆலோசனை கிடையாது, அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஊழியத்தின் நிமித்தம் எப்பாப்புறம் ஊழியத்தின் நிமித்தம் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாக இருந்தார். ஊழியத்தின் நிமித்தம் என்று பவுல் குறிப்பிடுகிறார். நான் அவனுக்காக ஜெப பண்ணினேன், அவனுக்கும் இறங்கினார், எனக்கும் இறங்கினார் என்று அவன் சாட்சி எழுதுகிறார். அப்போ அவனுக்கும் அவனோட சேர்ந்து ஊழிய சீர உடன் ஊழியக்காரர் எப்பாப்புறத்தை பற்றி சொல்கிறான். அவன் வியாதிப்பட்டது உண்மை, மரணத்துக்கு ஏதுவா போயிட்டான், சாவுக்கு ஏதுவா போயிட்டான். சிலிண்டர் போட்டாங்க, மூக்குல குத்திட்டாங்க, வச்சுட்டாங்க, மூச்சு திணறாள், சாவை நெருங்கிட்டான். அப்ப உடல் மூலியக்காரன் பவுல் சொல்றான், டே அவன் வியாதிப்படுக்கல போனது உண்மைதான், சாவுக்கு நேர போனது உண்மைதா, அவனுக்கும் இறங்கினாரு, எனக்கும் இறங்கினாரு, நான் அவனுக்காக ஜெபம் பண்ணேன். ஆனால் அவனுக்கு வியாதி வந்தது இதுனால இல்லை, பாவத்தினால இல்லை. கிறுக்கீங்க பாவம் பண்ணுவான் படக்கு. இந்த யோகுக்கு வியாதி வந்து சுற்றில மூணு ஃப்ரெண்டு வந்து உட்கார்ந்துட்டு இருந்தேன், பில்தாது சோப்பாரு வயது முதிர்ந்தவர்கள் ஞானிகள் என்று பொறுமையாக இருந்தேன். என்னடா பேசுறீங்க நீங்க, வயசான ஒருத்தர் ஞானி கிடையாது, பாருநாக்க பேசுறேன்னு அவனும் பேசுறான். நாலாவது ஆளு அவன், எல்லாரும் தேவனுக்காகத்தான் பேசுறாங்க, தேவனுடைய பட்சத்தில் இருந்து பேசுறாங்க, பெரியமான சாஸ்திரம் பேசுறாங்க, அஸ்தானாமிச்சல் பேசிக்கிட்டு இருக்காங்க. செங்குடியில் ஆனந்த போய் பேச்சா போய் பிரசாதம் பண்ணிட்டாங்கன்னா கொந்தராஜ் வந்து, கொந்தராஜ் வந்து அது கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு அஸ்தானாமிக்கல் பேசினாரா, வானசாஸ்திரம். இன்னொருத்தன் பூமி சாஸ்திரம் பேசுகிறான், இன்னொருத்தன் சமுத்திர சாஸ்திரம் பேசுகிறான். சாஸ்திரம்னா படிப்பு, ஆலோசனை, செய்தி. ஒரு ஆழமாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. இந்த மூணு பெரிய ஆட்களை பேசி பார்த்தாங்க, கிடைச்சில அவனுக்கு வாழ்வு பயிற்சி பொறுத்து பொறுத்து பார்த்தா, நீங்கள்லாம் ஞானிகள் அல்ல, முதியவர்கள் எல்லாம் ஞானிகள் என்று நம்பியிருந்தேன், நீங்கள் எல்லாம் ஞானிகள் அல்ல, இப்போ நான் பேசுகிறேன்ப்பா அப்படின்னு அவன் பேசுகிறேன். வாழிய பயிலுக்கு பொறுமையாக இருக்க முடியாது, பாஞ்சிக்கிட்டு அனுப்பாங்க. ஓ வானத்தை வில்லா வளர்ச்சி நம்புடும், நாங்களும் வாழிபுரலாக இருந்தது அவன் கடந்து வந்திருக்கிறோம். நீ உங்களுக்கு நம்ம நினைப்புட்டுக்கணும், கத்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை விட பாஞ்சவங்க நாங்கள், என்னைய விட பாஞ்ச ஒரு பின்னாடி இருக்கு. அதனால சும்மா வானத்திலிருந்து பொத்து நூல்களை, வாலிப பருவங்களை தாண்டி புருஷ பருவத்தை எட்டி இன்னைக்கு வயோதிப பிதாக்களின் ஸ்தானத்திலே வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவு கூர்ந்து பேசி பழக வேண்டும். கத்தருக்கு மைமூண்டான். இந்த எலிகு என்பது பயங்கரமாக பேசுனா பாருங்க, மூணு பேருடைய பேச்சுக்களை அடிக்கிற மாதிரி அடிக்கலாம், பயங்கர பிரசங்கம், எழுப்புதல், ரிவைவல்.
ஆண்டவர் பார்த்தாரு, அவனே நொந்துக்குள்ளா போயிருக்கான் யோபு, இவங்க ஆறுதல் சொல்றதுக்கு தான் வந்தேன். இந்த மூணு பேர் ஆறுதலா பண்ணாங்க. நீ செஞ்ச போவம் தாண்டா, நீ செஞ்ச போவம் தாண்டா, நீ செஞ்ச போவம் தாண்டான்னு சொல்லி 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 வெந்த புண்ணி வேல் பாய்ச்சி ஒரு கூட பாய்ச்சிட்டான். இன்னும் நோகடிச்சாட்டு. அதுதான் ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப் சொல்றது இருக்கு. கத்திரிக்க ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்கெல்லாம் இறைவன் பக்கத்தில் இருக்கிறவங்க, பெரிய பரிசுத்தவான்கள், அவங்க அப்படிதான் பேசுவாங்க. இவங்க மூணு பேரும் ஆதரப்படுத்துறேன்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப வேதனைப்படுத்திட்டாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த யூத்து தம்பி எலிகு, அவர் அதோட கடுமையாக ப்ரீச் பண்ணார். அதோட ஆண்டவர் பார்த்தாரு, இனி எவனாவது வந்துட்டான்னா யோகு செத்தேமே இல்லை. என்னங்கிற ஆதரப்படுத்து சொல்லிட்டு எனக்காக பேசுறேன்னு சொல்லிட்டு இப்படி அவனை நோவடிச்சிட்டு இல்லடா சொல்லி அவர் குதிச்சிட்டார். குதிச்சு அவர் பேச ஆரம்பித்தார். அவர் பேச ஆரம்பிச்சோன்னா எல்லா பேரும் ஒதுக்கிட்டேன். அப்புறம் அவர் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களை பார்த்து சொன்னாரே, அவனை ஜோமனை சொல்கிறான், அவன் வந்து நூலாகி போயிருக்கேன், உங்களுக்காக அவன் ஜோமனான்தான், உங்களுக்கு முதல் உங்கள் மேலே எனக்கு போகணும், கூட்டே போய் போகலை, அவனை போய் ஜோமனை சொல்லு, நொந்து நூலாகி போயிருந்தாலும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை சொல்ல வேண்டுமானால் ஒரு யோபு சிறையின் பாதையிலே கடந்து வர வேண்டும். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், நன்மையானதை தருவேன், இன்றைக்கே தருவேன். அவன் ஒரு நம்பிக்கையுள்ள சிறை, செத்தால கத்தரை விட்டு விட மாட்டேயா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிற, அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும். பெரிய நம்பிக்கையோடு இருந்தான், ஆனால் சிறையும் வாழ்க்கைக்குள்ள இருந்தான். அதனால் அவனுக்கு வந்த வியாதி நோய் இழப்புகள் நஷ்டங்கள் எல்லாம் பாவத்தினால வந்துச்சு தான் மற்ற பிரதர்ஷன்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த எலிபாசும் சோப்பாகும் பிரிந்தார். எலிகும் அப்படி தான் பேசிட்டு இருந்தான். ஆனால் தேவனுக்கு தான் தெரியும், மனசாட்சிக்கு தான் தெரியும். சரியாய் புரிந்து கொள்ளக்கூடியவர் நம்மை தாயின் கருவில் உண்டாக்கினவர் மட்டும்தான் சரியாக புரிஞ்சுக்கணும். மற்றபடி எத்தனை உறவுகள் இருந்தாலும், எத்தனை நட்புகள் இருந்தாலும், உயிருக்கு உயிராக பழகக்கூடிய நட்புகளாக இருந்தாலும், சரியாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே நபர் நம்மை அழைத்த ஆண்டவர், நமக்காக சிறுவிலே தோன்ற தேவகுமாரனாகிய இயேசு. அவர் மட்டும்தான் நம்மளை கரெக்டா புரிஞ்சுக்கணும். யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க கொண்டு வந்துருவோம், பிசாசு கொண்டு வந்துருவோம். அவங்க நல்லவங்க தான், நம்மளோட பழகிறவங்க, நம்மளை நேசிக்கிறவங்களாம் நல்லவங்களாக தான் இருப்பாங்க. சாகசு கிராஸ் பண்ணி விட்டுவான். சரியாய் புரிந்து கொள்ளுகிறவர் நம்முடைய ரட்சகர் இயேசு மட்டும்தான். யோபுவை சரியாய் புரிந்து கொள்ளுறதுனால அவர் இறங்கி வந்து சொல்லிட்டாரு, டேய் உங்க மேலே கோபம் வருது, அதனால நீங்கள் நிதானமாக பேசலை, அவன் பாதிக்கப்பட்டிருக்கான், அவனுக்கு எப்படி ஆதரப்படுத்தணும் தெரியாமல் இப்போ நீங்கள் மட்டும் பிரசவம் பண்ணிட்டீங்க, அதனால உங்கள் மேலே கோபம் வருது, அவனை யோகன் சிறைப்பட்டவன், சிறையின் வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறவன் ஜெபிக்கிறான். ஜெபிக்க முடியாது, அவனை ஜெபிக்க சொல்லு. அவன் நொந்து போயிடுறா இருக்கான், நூலா இருக்கான், அவனால உட்காந்து ஜெபம் பண்ண முடியாதியா, பண்ண சொல்லு. அவன் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கட்டு, சோத்ரான்னு சொல்லட்டு, அடுத்த ஸ்டெப்புக்கு நானே அவனை ஜெபிக்க வைக்கிறேன். நம்முடைய பலவீனங்களின் நிமித்தம் ஜெபிக்க கூடாதபடி இருக்கிற வேளையில் பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்காக பரிந்து பேசுகிறவர். என்னை பலப்படுத்துகிறவர், என்னை ஜெபிக்க வைக்கிறவர், எனக்குள் இருக்கும் அந்தகாரங்களை நீக்குகிறவர். நான் இருளுக்குள் இருக்கிறவனை போல வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எனக்கு ஒளியாயிருக்கிறவர். என்னை தூக்கி விடுகிறவர், திரும்பி அவருடைய டிராக்ல திரும்பி வரப்பண்ணுகிறவர் அவர்தான். டிராக் அப்படி திரும்பி விட்டார். அவன் முடியல, முடியாதுதான், ஜபத்தியானம்லாம் குறைஞ்சி போயிடுச்சு, அவனுக்கு ஜபிக்க முடியல. ஏன்னா அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு பாடுகள். ஒரு காலத்தில் ஓஹோன்னு பேசிட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாத்தையும் இறந்ததுனால இப்போ சீச்சின்னு பேசுகிறாங்க. சீச்சின்னு பேசுனால அழைத்தவர் உண்மையுள்ளவர், அது பீலிங்ஸ் பரவ,
எரிஞ்சு சாம்பலத்தில் இருந்தால் உயிர் பெற்று சுவாசித்து எழுப்பும் 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 பறக்கும். நீங்க முடிவெடுக்கும் போது யோசித்து முடிவெடுங்க. ஏற்க மறுத்தார், புரிந்து கொண்டார். யாரெல்லாம் பிரிஞ்சு போனாங்களோ, யாரெல்லாம் வித்தியாசம் பேசினாங்களோ, அத்தனை பேர் இப்ப அண்ணனுடைய முக தரிசனத்துக்காக கத்தர் அதை செய்ய எந்த உபத்திரவத்தில் ஆகியும் அகப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் தேவனே. கலங்கப்படுத்தப்படும் பொழுது, எங்கள் ஊழியத்தின் முன்னேற்றங்கள் தடுக்கப்படும் பொழுது, விரோதமாக எதிராக பேச்சுக்களை பேசும் பொழுது எவ்வளவு வேதனை இருக்கும் என்பதை நாங்கள் அனுபவித்தோம். எல்லா பாவம் சொல்லிருக்கோம். பாவத்தில் பிறந்து பாவத்தில் வளர்ந்து பாவத்தில் வாழ்ந்ததுனால சாத்தர் சில நேரங்களில் பாவமே இல்லாத ஆதாமே ஏவாலையும் கீழே தள்ளது மாதிரி சில நேரத்தில் வஞ்சக நஞ்சி தூடுவான். வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கு தேவன் வழிகாட்டுவார். மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களுக்கும் வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆதாம் ஏவால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் சர்ப்பமானது தன் தந்திரத்தினாலே ஏவாளுடைய மனதை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றும் சத்தியத்திலிருந்து விளக்கி கெடுக்கப்படுவோ என்று பயந்திருக்கிறேன். எந்த பாவமும் செய்யாதவர்கள், பரிசுத்தமானவர்கள், இறைவனோடு 24 மணி நேரமும் சஞ்சரிக்கிற பாக்கியம் பெற்றவர்கள் எப்படி வஞ்சிக்கப்பட்டார்கள்? வஞ்சகன் சாத்தான், அவன் கொள்ளவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கு வரான். வஞ்சிக்கப்பட்டதுனாலே அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தார் தேவன். மனப்பூர்வமா பாவம் செய்யறவங்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பாராங்கிறது சந்தேகம். வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், வியாதிகள், நோய்கள் எல்லாமே பாவத்தினால் என்று சொல்லி அந்த எலிபாசும் பில்தாரும் சோபான் அந்த எலிகும் பறைசாற்றிக் கொண்டிருந்த பொழுது தேவன் யோபுவின் பட்சத்தில் இறங்கி அவர் மட்டுமே அவனை புரிந்து கொண்டவர். இறங்கி வந்து அவனை ஜெபிக்க வைத்து இவங்க மேலில் இருக்கிற கோபத்தை நீக்கி அவனுடைய சிறையிருப்பையும் நீக்கி அவனுக்கு மறுவாழ்வு கொடுத்து யாரெல்லாம் சீச்சின்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் அவன் தரிசனத்தை வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு கத்த முயற்சிட்டேன். தேவனால் வரும் தேவனுக்கு மகிழ்வு. நம்முடைய சபை, நம்முடைய ஊழியம், நம்முடைய சர்ச் மினிஸ்ட்ரி ஆதாயப்படுத்தும் ஊழியத்தையும் ஆயத்தப்படுத்தும் ஊழியத்தையும் ஒருங்கே பெற்றவர்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார். உன்னதமான தேவனுடைய ஆசாரி சாலேமின் ராஜா அந்த மெல்கிசேதேக்கு ஒரு முறைமை இருக்கிறது. மெல்கிசேதேக் கள்ள விசேஷம், மெல்கிசேதேக்கின் முறைமை விசேஷம். ஆரோனின் முறைமை தள்ளப்பட வேண்டும், லேவிய முறைமை தள்ளப்பட வேண்டும். ஆகவே ஆரோனுடைய ஆசாரியத்துவத்தையும் நியாயப்பிரமாணத்தையும் புறம்பாக்கிவிட்டு இன்னொரு முறையை புதிய ஏற்பாட்டு சபைக்கு கொண்டு வர வேண்டும். அது தேவனுடைய மனதில் இருக்கிற ஆழமான திட்டம். அதிலே ராஜரீகமும் இருக்க வேண்டும், ஆசாரியத்துவம் இருக்க வேண்டும். அது மெல்கிசேதேக்கு என்பவருக்குள்ளே ஒருங்கே இருந்தது. என்னுடைய வேதாகம ஆய்வின்படி இது மோசேக்கு வந்திருக்க வேண்டும். மோசேனுடைய வாழ்க்கையிலே
அவன் தன்னை கத்தர் அழைத்த பொழுது அப்படியே அர்ப்பணித்திருந்தான். அவனே தலைவனாகவும் அவனே ஆசாரியனாகவும் அவன் குடிசூட்டப்பட்டிருப்பான். அவனோ முன்செடியின் வாசகத்திலே, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று முன்செடியிலே எரிகிற அந்த தீயின் நடுவிலே, அந்த அக்னி நடுவிலே அகிலாண்டத்தை படைத்த இறைவன் அவனுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நான் உயிரோடு இருக்கிறவரில் தேவனாயிருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். நான் மரித்தோரின் தேவன் இல்லை. ஆபிரகாம் மரித்து விட்டான், ஈசாக்கு மரித்து விட்டான், யாக்கோவு மரித்து விட்டான். நான் மரித்தவர்கள் தேவன் இல்லை, மரிக்கவில்லை, அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் தேவனாக இருக்கிறேன். அவர்களுடைய சந்ததியை நீ இருக்கிறதுனாலே அவருடைய சந்ததியை மீட்கும் தலைவனாக ஆசாரியராக நான் உன்னை அனுப்ப போகிறேன் என்று அழைத்தார். அவன் அனுமதிக்கவில்லை. அவன் சரீரத்தை தன்னுடைய பலவீனத்தை காரணம் காட்டிவிட்டான். இல்லை ஆண்டவனே, நான் திக்குவாய் வந்து நான் உள்ளவன், வேற யாராச்சும் அனுப்பும். இல்லப்பா, மாய உண்டாக்குறவன் தான், உனக்கு பலவீனம் இருக்கா, அந்த பலவீனத்துல நான் உன் கூட இருந்து நடத்துவப்பா. நீ வா, நீ தான் ஆசாரியன், நீ தான் ராஜா, வா, நான் உன்னை வியாக்க போறேன்னு சொன்னார். இல்ல இல்ல, வேற யாராச்சும் அனுப்பும். எப்படி எப்படியோ சொல்லி பார்த்தேன், பெரிய போராட்டம் போல நாய உங்க அண்ணன் இருக்க ஆரம், நீ போகும்போது வந்து பார்ப்பேன், அவனை கூட்டிட்டு போ, அவன் உனக்காக பேசுவேன் அப்படின்னு உடைந்தது. ஆசாரியத்துவம் ராஜரிகத்துவம் பிரிக்கப்பட்டது. ராஜரிகத்துவம் மோசையின் கரத்துக்கு வந்தது, ஆசாரியத்துவம் அவருடைய சகோதரி ஆரோனின் கரத்துக்கு போனது. மோசையின் முறை என்றே கொண்டு வந்திருக்கலாம் புதிய ஏற்பாட்டுக்கு, அவன் அதை நிராகரித்து விட்டான். ஆகவே மெல்கிசேதேக்கு என்கிற ஒருவனை தேடி, அவனுக்குள்ளே ராஜரிகத்துவமும் ஆசாரியத்துவம் இருக்கிறது, ஆகவே அந்த உறவையை எடுப்போம். எடுத்துக்கொண்டு நியாயப்பிரமாணத்தை தள்ளிவிட்டு கிருபை பிரமாணத்தை தர வேண்டும். ஆரோனின் ஆசாரியத்துவத்தை தள்ளிவிட்டு மெல்கிசேதேக்கின் உறவைப்படியான ஒரு ஆசாரியத்துவம் வர வேண்டும். மெல்கிசேதேக்கின் உறவை, அவன் இந்த கோத்திரத்துக்கு உட்பட்டவன் அல்ல. இதுபோ கோத்திரத்துக்கு உட்பட்டவனோ உட்பட்டவன் இல்லாதவனோ எவனாக இருந்தாலும் ஆசாரியனாக முடிசூட்டப்படலாம், ராஜாவாக முடிசூட்டப்படலாம் என்கிற முறைமைக்கு மெல்கிசேதேக்கே என் தேவன் தேர்ந்தெடுத்து அந்த முறைமையை பவுல் கையில கொடுத்து பேதும் அதை எழுதினார். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் இந்த திருச்சபை. முதலாம் நூற்றாண்டிலே பேதுருவின் வழியாக, பவுலின் வழியாக கட்டப்பட்ட திருச்சபை மெல்கிசேதேக்கின் உறவைக்கு உட்படுத்தப்பட்டது. மெல்கிசேதேக்கின் உறவை உறவை என்று சொன்னால், ஆரோனின் உறவையும் நியாயப்பிரமாணமும் இல்லை, கிருபையின் பிரமாணமும். அந்த மெல்கிசேதேக்கின் உறவை என்று சொல்லும்போது ஆச்சாரியத்துவமும் ராஜரீகத்துவமும் ஒருங்கே அமையப்பெற்ற ஒரு கூட்டம். நீங்களே ராஜாக்களும் ஆச்சாரிகளுமாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று யோவான் எழுதுகிறார், பேதுரு எழுதுகிறார், பவுல் எழுதுகிறார். இந்த ராஜரீகமும் ஆச்சாரியத்துவமும் அவனுக்குள்ள இருந்ததுனால அவனை பேர சொல்லி அந்த முறைமை அப்படின்னு கத்தர் அழைச்சது. கத்தருக்கு இந்த முறைமைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்யும்படியாகத்தான் 21 நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் நான் இந்த பூமியிலே, இந்த 7 கண்டங்களிலே, ஆசிய கண்டம் 1, ஆசிய கண்டத்திலே துணை கண்டம் இந்தியா, இந்தியாவிலே தமிழ்நாடு, இந்த தமிழ்நாட்டிலே நீங்கள் நானும் அந்த முறைமையின்படி இந்த காலகட்டத்தில் ஊழியம் செய்யும்படி பரலோகத்தில் இருக்கிற தேவன் தம்முடைய திட்டத்தின்படிதான் நம்மை அழைத்து, நம்மை அபிஷேகித்து, நமக்கென்று ஒரு இடத்தை காண்பித்து, அந்த இடத்தில் இருந்து கொண்டு அந்த மக்களுக்கு உத்தரவாதம் பண்ண சொல்லி, அந்த மக்களை ரட்சித்து ஸ்நானப்படுத்தி அபிஷேகித்து சபைக்குள்ளாக்கி, அவங்களை ஆவிக்குள்ளாக்கி, அவங்களை சபையின் கூப்பிட வச்சிருக்கார். இந்த சபையின் கூப்பிட வச்சிருக்கிற அந்த மக்களை கிறிஸ்துவின் உடல் என்று கூப்பிடணும். கரங்க வைத்தாலே சொல்லுவார், அப்படி கூப்பிடணும்னா அவங்களுக்கு என்ன பொசிஷன் அவங்களை கண்டுபிடிக்க சொல்லுங்க. எந்த இடத்துல கத்தர் சபைக்குள்ள வச்சிருக்காரு, அவங்களுக்கு உரிய இடம் என்னன்றதை அவங்க கண்டுபிடிக்கும். ஃபர்ஸ்ட், ரெண்டாவது என்ன வேலை, எந்த வேலைக்காக சபையில் வச்சிருக்கீங்க அதை கண்டுபிடிக்க சொல்லுங்க. அடுத்து செயல்படுகிற அவயவங்களாக இருக்கலாம். ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கபடி கிரியை செய்து கொண்டே இருந்தால்
வளர்ச்சி கொண்டு வந்து கொண்டே இருக்கும். சபையினுடைய வளர்ச்சி, ஊழியத்தின் வளர்ச்சி, தேவநாமம் பிரஸ்தாபிக்கப்படுகிற வளர்ச்சி, கிறிஸ்துவின் சுவிசேஷம் பரம்பி மகிமைப்படுகிற வளர்ச்சி, தெய்வீக வரங்கள் கிருமிகள் வல்லமைகளின் வளர்ச்சி வர வேண்டுமானால் நம்முடைய சபை மக்களை இந்த பாதையிலே வழிநடத்த வேண்டும். கிறிஸ்துவின் உடலாக அவர்களை மாற்ற வேண்டும், கிறிஸ்துவின் அமைவுகளாக மாற்ற வேண்டும். அதெல்லாம் நடக்குது, அதெல்லாம் நடந்தால் தான் இந்த ஆட்கள் இந்த வெளியில் இருந்து சொல்கிறாங்க, எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல். முதல்ல ஒரு எழுப்பு மூணாம் நூற்றாவது இறங்குச்சு. எத்தனை பேர் அறிவு எரிசிலை முழுது வச்சு பிடிச்சாங்க கேளுங்க, அவங்கள்ட்ட சமாரியா முழுது வச்சு பிடிச்சாங்க கேளுங்க. எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பெரியதும் எனக்கு சாட்சியில் பரிசுத்தாய் வந்துருச்சுன்னா, எழுப்புதல் வந்துருச்சுன்னா இருப்பீர்கள். பரிசுத்தாயே இறங்கல, எங்கே எருசலேம் வச்சு வச்சு நடத்துறாங்க, அவங்க இவங்களை தான் வரைக்கி விட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு வரலாறு, இந்த எழுப்புதல் எழுப்பு போகிறாங்களே எங்களுக்கு தெரியுமா வரலாறு. சபையை உடைச்சி சின்ன முன்னமாக்கி சீரழித்து அவங்களெல்லாம் சிதற பண்ணிட்டார். சிதறி போனவர்கள் இன்னும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசனம் பண்ணினார், அதான் எழுப்பு. இவங்களெல்லாம் அடிச்சு விரட்டன், போற இடங்கள்ல ரத்த சாட்சியா ரத்தத்தை சிந்தி சுவிசேஷத்துக்காக சாவு கூடாது சொல்லி விரட்டன், விரட்டுனா அதுக்கு பேர் எழுப்பு. இதை சொல்லிக் கொடுங்க, இவர் இப்படி பேசுறாரு, இது வித்தியாசமான எழுப்புதல் இருக்கு. வரலாறு படிக்கணும், அப்போ சில நடவடிக்கைகளை திரும்ப திரும்ப பரிசுத்தாவியான ஒத்தாசங்கள் படிக்க சொல்லுங்க. இந்த எழுப்புதல் பத்தி பிரசமனை கேட்டு எங்களுக்கெல்லாம் பிரசமனை தெரியாதே, இவங்களை விட நாங்க பேசுவோம், பேச தெரியும். பேசுறதுக்கு ஆவியாளர் எங்களுக்கு சொல்லணும், அவைகளுக்கு சொன்னாரே தெரியாது, அவருக்கும் அவைகளுக்கு எங்கள்கிட்ட சொல்லணும். சபையை கட்டு, சபையை கிறிஸ்து உடலை மாற்று, அந்த உடலுக்கேற்ற தலையாக கிறிஸ்து வருவார். தலையாகி கிறிஸ்துவுக்கு இந்த சபை வளர்ந்து பூர்ணப்படுத்தும், அந்த பூர்ணப்பட்ட சபைக்கு தலையாகிய கிறிஸ்து வந்து சென்றார். சரீரமும் தலையும் ஒன்றாயிருப்பதுக்கும் கணவனும் மனைவியும் ஒன்றாயிருப்பதுக்கும் இந்த திருச்சபையும் கிறிஸ்துவும் ஒன்றாக்கப்பட போகிற ஒரு நேரம் வந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்து வருவார், வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார். தாமதம் பண்ணா நாம் ஆயத்தப்படுத்துற மக்களை கைவிட்டு விட்டு போயிடக்கூடாது. அவங்களை கிறிஸ்துவின் உடலாக மாத்திட்டோம்னா அந்த உடல் தான் பறக்கும், அதான் மர்மமாக்கப்படும். சரீரமைப்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம், தவிக்கிறோம். இந்த சரீரத்துக்கு இந்த பாவம் பாவம் செய்து மடிந்து போய் கொண்டிருக்கிற இந்த பாவ சரீரத்திற்கு மீட்பு எப்பொழுது வரும்? இந்த பலவீனப்பட்டு பலவீனப்பட்டு ஒரு வேளையில் உருப்படியா செய்ய முடியாத அளவுக்கு பலவீனம் தாக்குகிறது. இந்த பலவீனமான சரீரத்துக்கு மீட்பு எப்பொழுது வரும்? இந்த மரண சரீரத்திற்கு, இந்த பாவ காரியங்களை ஆசித்து இச்சிக்கிற இந்த பாவ சரீரத்திற்கு, நோய்களும் வியாதிகளும் தாக்குகிற இந்த பலவீனமான சரீரத்திற்கு எப்பொழுது மீட்பு வரும்? அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள். அந்த நாள் இன்ப இன்ப நாள், இயேசு வரும் நாள். அவர் வருகின்ற நாளிலே இந்த சரீரம் கண்மூடி கத்தரப்பதற்கு ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்படும். அந்த நம்பிக்கையினாலே நாம் பாராட்டிக் கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கை ஒருவேளை கிறிஸ்து வருகை தாமதிக்குமானால், மரணம் சந்திக்குமானால், முதலாவது எந்திரிக்க போறது, எழுப்ப போறது என் சரீரத்தை. அந்த நம்பிக்கையினாலே மேம்பே பாராட்டுகிறோம். தேவனுக்கு மகிமை. ஆகவே உயிர்த்தெழுதலின் சரீரமோ மறுரூப சரீரமோ ஒரு நாள் நமக்கு கிடைக்க போகிறது, அதுதான் சரீர மீட்பு. அதுக்கு பிறகுதான் இந்த பூமிக்கு மீட்பு வரும். இப்பொழுது நம்முடைய ஆத்மா மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆத்மாவிலே மீட்கப்பட்டவர்கள் கூடி கூடி வந்து தேவனுடைய திருவசனத்தை தியானிப்பதாலும்
ஐக்கியப்பட்டு ஐக்கியப்பட்டு ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி ஜெபிப்பதினாலும் நம்முடைய மனம் சுத்திகரிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு மனம் புதிதாகிக்கொண்டே வருகிறது. மனம் புதிதாகிறதுனாலே மருவமாய்கொண்டே வருகிறோம். ஆவியாயிருக்கிற கத்தரா அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை மகிமை மேல் மகிமை அடைந்து மறுபூவம் அடைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். மறித்தாலும் நமக்கு ரட்சிப்பு, மறிக்காவிட்டாலும் நமக்கு ரட்சிப்பு. எப்பொழுது இந்த சரீரத்துக்கு வரக்கூடிய ரட்சிப்பு, ஆத்மா ரட்சிக்கப்பட்டு விட்டது, மீட்கப்பட்டு விட்டது, ஆவி நம்முடைய மனம் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு மர்மமாக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது. இந்த சரீரத்திற்கும் ஒரு நாள் மீட்பு வருகிறது. அது நம்முடைய இரட்சகர் இயேசு வாடகள் வழியாய் ஏறி போன தேவகுமாராகிய இயேசு பரலோகத்தில் இருந்து இறங்கி வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் வரும் பொழுது இந்த சரீரத்துக்கு மீட்பு உண்டார். அந்த மீட்பின் தான் நமக்கு இன்பார். அதுவரைக்கும் நமக்கு துன்பனார். அதுவரைக்கும் துன்பனார் என்பது நல்ல ஆலோசனை, புரிஞ்சுக்கிறீங்க. உனக்கு துன்பமே இல்லை, உனக்கு துன்பமே இல்லை, உனக்கு பாடு இல்லை, உனக்கு கஷ்டம் இல்லை, உனக்கு வேதனை இல்லை என்று சொன்னால் அது நல்ல ஆலோசனை இல்லை. அது லௌகீக சம்பந்தமானது, பெய்தனத்தை தெரியும். இந்த துர்வ ஆலோசனை நம்ம கொடுத்துடக்கூடாது, திருச்சபைக்கு கொடுத்துடக்கூடாது, நம்ம குடும்பத்துக்கு கொடுத்துடக்கூடாது, நம் ஊழியம் செய்கிற தேசத்துக்கு கொடுத்துடக்கூடாது. நல்ல ஆலோசனைகளை நாம் வாரி வழங்க வேண்டும். அதிலே ஒரு ஆலோசனை பாடல்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு தெளிவாக சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம், அப்போ நீ இருக்கிற வரைக்கும் இந்த பூமியில் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உனக்கு உபத்திரவம் உண்டு. அதை புரிஞ்சுக்கிட்டு போ, அப்போதான் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேற முடியும். உத்தரவே இருக்காது, உத்தரவே இருக்காது, பாடுகளே கிடையாது அப்படின்னு ஒரு பிரசங்கம் வருமானால் அந்த டாக்டரின் கலப்பான உபதேசம், வித்தியாசமான உபதேசம், மக்களை நம்ப வச்சு கழுத்திருக்கிற உபதேசம். கல்யாணம் முடிச்சு கொடுப்போம், அப்ப பொண்ணுகிட்டையும் மாப்பிள்ளையும் வாக்கு வாக்குமூலம் வாங்குவோம். வாக்குமூலம் வாங்கும்போது இன்பத்திலும் துன்பத்திலும் உயர்விலும் சுகத்திலும் ஏன் அந்த மாதிரி வாக்குமூலம் வாங்குறாங்க? அது என்றைக்காவது கவனிச்சிருக்கீங்க? அது ஒரு நிகழ்வு, அது அப்படியே கடந்து போகும். அந்த இடத்துல தான் அவங்க உண்மையை சொல்கிறாங்க. மற்றபடி புரதகத்தில் அள்ளி விடுறாங்க. துன்பமே இல்லை, உலகத்தில் நீ சாகிற வரைக்கும் உனக்கு துன்பம் வந்துக்கிட்டே இருக்கும், உபத்திரம் வந்துக்கிட்டே இருக்கும், சோதனை வந்து கொண்டே இருக்கும். அந்த சோதனையின் வழியாகத்தான் உன்னை என்னை கத்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்கள் நடுவில் பற்றியிருக்கிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாகும். அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளானதால் நீங்கள் சந்தோஷப்பட்டு கழிவுங்கள். புறம்பே இருக்கிறவர்கள் உங்களை தூசிக்கும் பொழுது அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே அவர் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவை இறைமக்கள், இறைவனுடைய திருச்சபை ஆலோசனைகள் உங்கள் வழியாக என் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த ஆலோசனையில் கிறிஸ்துவின் சபைனா என்ன, அது ஒரு சரீரம் என்பதை குறித்த வெளிப்பாடு அறிவு அவங்களுக்கு ஊட்டப்பட வேண்டும். அவர்களுக்கு அந்த உடலில் என்ன போர்ட்டி கொடுத்துருக்காரு, என்ன பொசிஷனில் வச்சுருக்காரு, அது வேலை செய்தான்னு பாருங்கள். சிலதெல்லாம் பொசிஷனில் இருக்கும், போர்ச்சிகளில் இருக்கும், விளங்காத இறங்கிட்டா கேட்டால் இந்த ஒரு பக்கம் விளங்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவேன். அதுக்கு பேர் என்ன, பக்கவா என்னவாதம். சிலதெல்லாம் பக்கவாதமும் இல்லை, முக்காவாதமும் இல்லை, முழுவாதமும் இல்லை, வாக்குவாதம். இவர்கள் வாயை அடைக்க வேண்டும், வாயை அடைக்கணும்னே சொல்லி வாக்குவாதம் பண்ணிட்டே இருப்பான். வாக்குவாதம் பண்ணி 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 அவனுக்கு ஒரு டேஸ்ட். அதனால் எங்கே போனாலும் பாருங்கள், அந்த நோய் அவன்கிட்ட இருந்து அப்படி கொரோனா மாதிரி பரவிட்டே இருக்கும். கொரோனா அப்படியே டெல்டா போகிறாங்க, அப்புறம் உமிக்கிறேன், அப்புறம் டெல்டா உமிக்கிறேன், நாலாவது அலை, ஐந்தாவது அலை சொல்லிகிட்டே இருக்காங்க. என்ன செய்யறது, இங்கே அவ்வளோ பிறந்துட்டோம்,
தமிழ் பேசிட்டு இப்படியெல்லாம் ஒத்துறவு இருக்குல்ல. அப்போ பரலோகத்துக்குள்ள போறவங்களுக்கு நேச்சுரல் ஒத்துறவு உண்டு. ஆண்டவர் சொல்றார், உலக வாழ்க்கையில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னு சொன்னார். திடம் கொள்ளுங்கள், அதை பார்த்து பயப்படாத, பின்வாங்காத, சோர்ந்து போகாத, அது வரும் போகும், வரும் போகும். நீ அடைக்கப்பட்டால் எவ்வளவு ஓடிட்டே உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்துக்கு மேல நம்பிக்கை வை. உன் மேல ஒரு அபிஷேகம் வந்திருக்கியா, அதை நம்பு. மனுஷனை நம்புவதை பார்க்கிடும், உன் மேல் இருக்கிற அபிஷேகத்தை நம்புவது நல்லது. பிரபுக்கள் நம்புவதை பார்க்கிடும், உனக்கு மேல் இருக்கிற அபிஷேகத்தை நம்புவது நல்லது. உனக்கு இந்த பூமியில பரலோக ஒரு அழைப்பை தந்திருக்கிறது, உன்னை நம்பி ஒரு அபிஷேகத்தை தந்திருக்கு. அந்த அழைப்பு அபிஷேகம் கண்டிப்பா கடைசி வரை உன்னை கைவிட அவன் நடத்தும். யார் கைவிட்டாலும் தேவன் கைவிட மாட்டார்னா அந்த அழைப்பு விட்டு விலக, அந்த அபிஷேகம் விட்டு விலக, அது இறுதி வரை உன்னை நடத்திச்சு. நீங்கள் பெற்ற அபிஷேகம் சத்தியமாக இருக்கிறது, யாரும் உங்களுக்கு போதிக்கணும்னு அவசியம் இல்லை, அது போதிக்கிறது சத்தியமா இருக்கு, அதுல நீங்க நினைச்சிருங்க அப்படின்ற ரொம்ப தெளிவாக திட்டமாக நம்முடைய ஊழியங்கள், சபை ஊழியங்களை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம் மேல் தங்கியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த அழைப்பு இருக்கிறது. யாரும் அழைக்கப்படாம ஒழித்து வரல, எல்லாரும் அழைப்பு இருக்கு. அது ஒவ்வொரு ஒவ்வொரு கண்ணு ஒன்று கையை காதுன்னு சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு பேர் இருக்கும். எந்த பேர்லையும் இருந்து போட்டோம், அது தன்னுடைய இருப்பிடத்தை தன்னுடைய பொசிஷனை புரிஞ்சுக்கிறோம். என்ன தன்னுடைய காலிங் என்னன்னு புரிஞ்சுக்கிறோம், வேலை என்னன்னு புரிஞ்சுக்கிறோம். அடுத்து நம்ம வேலை செய்கிறோம்னு கிரியை செஞ்சுட்டே இருக்கணும். கிரியை செய்யலைன்னா அது விலங்கலையும் இருக்கும். வாதம் ஒரு பக்கமாக பக்கமாக. அதனால இறை மக்கள், திருச்சபை மக்கள், ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு தலையை கட்டிட்டு போயிட்டு இருக்காங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாது. செயல்படணும் சபை, செயல்படுகிற சபை, அதுதான் கிறிஸ்துவின் உடல். இயேசுவானவர் இந்த பூமியில் இருந்தபோது அவருக்கென்று ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது. அந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு இயேசு வெளிப்படும் போது என்ன சொல்றார், தேவனே இதோ உடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன், நீ எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினே. மரியாளுடைய கர்ப்பப்பைக்குள்ளே பரலோகத்தின் தேவன் ஆயத்தப்படுத்தின ஒரு சரீரம், அது பரிசுத்த ஆவியானவரால் சிருஷ்டிக்கப்பட்ட சரீரம். அது இரத்தத்தினாலாவது, புருஷ சித்தத்தினாலாவது, மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலேயே பிறப்பிக்கப்பட்டார். அவர்தான் தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்பட்டார். அவர் தேவனுடைய குமாரன், ஒரே பேரான குமாரன். அவர் இந்த பூமியிலே வெளிப்படும் போது எடுத்துக்கொண்ட சரீரம் இருக்கிறது, இந்த தேவனை ஆயத்தப்பட்ட சரீரம். அந்த சரீரத்தை கொண்டு, அந்த உடலை கொண்டு இயேசுவானவர் என்ன செய்தாரோ அதே செயல்பாடுகளை நம்முடைய சபை என்று அழைக்கப்படுகிற சரீரமும் செய்கிறது. உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன், எனக்கு ஒரு சரீரத்தை தந்தி. அப்ப இந்த சபை கிறிஸ்துவின் சரீரமாக இருக்குமானால் அது தேவ சித்தம் செய்கிறதாக இருக்கும். அதில் ஒரு பாயிண்ட்ல காலையில டச் பண்ணலங்கிற ஐயா, தாழ்மை விட்டுக்கலா, கால்வா விட்டுக்கலா, பணிவிடத்தை சுத்தி எழுதிங்க விட்டுக்கலா, தண்ணியை ஊத்துக்கணா, கட்டை காட்டுக்கணா, அவர் தீய வச்சு கொடுத்து வரணும். மேல இருந்து கீழே இறங்க பண்ணுவேன், அதான் பரலோக அக்கினி, பரிசுத்த அக்கினி. நம்முடைய இருதயம், நம்முடைய ஆவியை, நம்முடைய ஆத்மா, நம்ம சரீரம் எல்லாம் சீர்படுத்தி நம்ம தேவசூத்தில் இருக்கும்பொழுது பரிசுத்தாக இறங்கிட்டாருன்னா, ஆவியானவர் இறங்கி வரும் கையை தட்டி அன்னிவாச பேச வைக்காம அப்படியே எரிக்கிற சுட்டெருப்பின் ஆவியானவராக, சுட்டெருப்பின் அபிஷேகமாக நமக்குள்ளே இறங்கி விட்டார். ஒரு வித்தியாசம் அங்கே நடக்கும். என்ன நடக்கும், கத்தரே தேவன், கத்தரே தேவன், கத்தரே தேவன் சுற்றி இருக்கிறவங்க கூட அறிக்கை செய்யத்தக்கதாக தேவ பிரசன்னம் அப்படியே கடந்து ஆண்டவருடைய கிருபை பிரசன்னம், தேவனுடைய அக்னிமயமான பிரகாசம் நம்மள இறங்கிருச்சுன்னா அது அந்த வேலையை காமிச்சு. அதனால நம்முடைய சபை கிறிஸ்து சரீரமாக மாறணும், அந்த சரீரம் தேவ சித்தம் செய்கிறதாக மாறணும். இயேசுக்கு ஒரு சரீரம் இருந்தது, அந்த சரீரத்தை கொண்டு தேவ சித்தம் செய்தார், பிதாவின் சித்தம் செய்தார். அந்த சரீரத்தில் மனுஷ ரூபத்தை வெளிப்படுத்தினார்.
பிதாவுக்கு சமமாக இருப்பதை அவர் விரும்பவில்லை. எல்லா ஆராதனையும் பிதாவுக்கு போகட்டும், எல்லா ஜபங்களும் பிதாவை நோக்கி போகட்டும். நான் உங்களில் ஒருவனாக இருந்து கொள்கிறேன், உங்களுக்கு மூத்த சகோதரனாக இருந்து கொள்கிறேன், முதல் பேரானவனாக நான் இருந்து கொள்கிறேன். நம்ம எல்லாரும் இணைந்து பிதாவை மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லிக் கொடுத்தாரே, அது அல்லவா தாழ்மை? தம்மை தாமே தாழ்த்தினார், அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானார், மரண பரியந்தமும் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால் தேவன் அவரை உயர்த்தினார். எப்படி உயர்த்தினார்? வானோ புதலத்தோ பூமியின் கீழானவருடைய முழங்கால்கள் முழங்கத்தக்கதாக, இயேசுவை கர்த்தர் என்று அதே பிதா என்று அறிக்கையிடத்தக்கதாக எல்லா நாமங்களுக்கும் நாமத்தை அவருக்கு தந்துவிட்டார். என்னை ஆராதிக்கிற பிள்ளைகளே, அவரை ஆராதியிட்டு அவரை நோக்கி ஜெபப்பட்டு அவரிடத்தில் வாருங்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் செய்வேன். அதான் பிதா கடைசியில் அந்த முடிவு போட்டேன். அதனால பிரேயர் லைஃப், முதலாவது இண்டிவிஜுவல் பிரேயர், இரண்டாவது அவரோடு இருந்த சபை அல்லது சீசருக்காக பண்ணின ஜபம், மூன்றாவது அவர் எந்த பகுதியில் ஊழியம் செய்தாரோ அந்த தேசத்துக்காக அவர் எடுத்த ஜபம். ஒரு மூன்று வித ஜபங்களை நாம் கவனிக்க முடியும். தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு வேண்டுதல் பண்ணினார் என்று எவ்வளவு நிர்வாகிக்கு தன்னுடைய ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் பதிவு செய்கிறார். யோவான் சுவிசேஷகன் தன்னுடைய சுவிசேஷத்தின் புத்தகத்தின் 17வது அதிகாரத்திலே 17வது வசனம், 20வது வசனம், 21வது வசனம், 23வது வசனத்தை வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். அங்கே தன்னுடைய சீசர்களுக்காக, சீசர்களின் ஒருமைப்பாட்டுக்காக சீசர்கள் போய் சுவிசேஷத்தை ஆலோசனையை சொல்லும் பொழுது ஆலோசனை கேட்கிறவருடைய ரட்சிப்புக்காக அவர் ஜெபிக்கிறார். வாசிக்கும் பொழுது அவர் நகரத்தை பார்த்தார், அந்த மக்களை பார்த்தார், கட்டடத்தையும் மரஞ்செடி உடலையும் பார்த்தில்ல, நகரத்தை பார்த்தார், கண்ணீர் விட்டார் என்று லூக்கா சுவிசேஷகன் எழுதி உணர்ந்துகிறார். தேசத்துக்காக, அப்போ தேசம் மீட்கப்பட வேண்டும், தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும், தேசம் தேவனுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும், பரலோகத்தில் உள்ள தேவனோடும் பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷனை தேவனோடும் தேவனை மனுஷனோடும் ஒப்புரவாக்கும் ஒரு ஊழியத்திற்காக அவர் ஜபம் பண்ணினார். நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டார், தேசத்துக்காக அழுதாரே, உடைந்தாரே, நொறுங்கினாரே, இருதயம் நொறுங்காவிட்டால் எப்படி கண்ணீர் வரும்? இப்ப தேசத்தின் மக்களை நினைவு கூறுகிறார். மேய்ப்பில் இல்லாத ஆடுகளை போல அவனவன் தந்தன் வழியே ஓடிக்கொண்டிருக்கிறார். மேய்ப்பரும் கண்காணிப்பாளர்களுக்கு திருப்பப்பட வேண்டும். அதையெல்லாம் நினைத்து இந்த மக்களுடைய மீட்புக்காக ரட்சிப்புக்காக திறப்பி வாசலில் என்ற ஓசையை போல இந்த இயேசுவும் தேவ சமூகத்திலே கண்ணீர் வடிக்கிறார். நீங்களும் நான் கொண்டு போய் வைக்கப்பட்ட அந்த தேசத்தின் மக்களுக்கு உத்தரவாதிகள், திறப்பி வாசலில் நிற்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். எந்த இடத்தில் நீங்கள் நான் வைக்கப்பட்டிருக்கோமோ அந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அவர் மரணத்தை ருசித்தார். நீயும் நானும் ஜெபிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், கண்ணீர் வடிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேசத்தை குறித்த ஒரு பாரத்தோடு உடைந்து நிறைந்தோடு அந்த ஒவ்வொரு மனிதனுக்காகவும் திறப்பி வாசல் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் இந்த உலகத்துக்காக தேடிக் கொள்ளாமல் நீர் கொடுத்த இந்த சீச பிள்ளைகளுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன்.
நீர் கொடுத்த இந்த சபை மக்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறோம். தேவனே, நீர் வைத்த எல்லையை விட்டு ஒரு விலக கூடாது. நீர் வைத்த பொசிஷன் போஸ்டிங் அவங்க புரிஞ்சுக்கிறோம். என்ன வேலை கொடுத்தீரோ அந்த வேலையை சபைக்குள்ளிருந்து அவங்க செய்யணும். தேவனே, அந்த புரிந்து கொள்ளுதலின் ஆவியை அவர்களுக்கு தான். இந்த உலகம் பல தீமைகளால் நிரம்பி இருக்கு. கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம், ஆசை, இச்சைகள், இப்படிலாம் இந்த உலகம் நிரம்பி இருக்கு. தீமைகளால் நிரம்பி இருக்கு. இந்த தீமையிலிருந்து இவர்களை நிச்சயம் சீசர்களுக்காக, மீட்கப்பட்டவர் சுத்தவான்களுக்காக, சபை மக்களுக்காக உத்தரவாதம் செய்யக்கூடிய மெய்ப்பர்களாக கர்த்தர் உங்களை என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அடுத்து சொல்றாரு, ஆண்டவரே இவங்க போய் சொல்றாங்க பத்திலா வசனம் சொல்றாரு, பிதாவே இவங்க போய் வசனம் சொல்லுவாங்களே, ஆலோசனை சொல்லுவாங்களே, அந்த ஆலோசனையை கேட்கிற மக்கள்லாம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி அப்பவே சொல்லிட்டேன். நீ நானும் பண்ற ஜபத்துல உனக்கு எனக்கு சந்தேகம் வந்தாலும் ஏசுநாள் பண்ற ஜபம் கண்டிப்பா கேட்கப்படும். நீ சந்தேகம் பண்ண வேண்டாம். அதனால நீ நானும் ஆலோசனை சொன்னா போதும் ரட்சிக்கிறவர் கர்த்தர். நீ நானும் ரட்சிக்க முடியும். அதனால ஆலோசனைகளை சொல். அடுத்து அவங்களுக்குள்ளேயே முட்டன் போதும் இருக்கிறத 12 பேருங்க. இவங்களுக்குள்ள நான் ராஜா, அண்ணன் எப்ப ஜாவன், தின்ன எப்ப காலி, அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. நான் ராஜாவே 50 ரதங்களே 50 குறைகளை சம்பாதிச்சான். அதோடி அப்துலும் ஒரு பக்கம் சம்பாதிக்கிறான். என்னடானா ஒரு சபைகள் இருந்தால் இப்படிலாம் இருந்தால் நம்மள எல்லாம் தலைவர் ஆகிடுவாங்க, ஆக்க மாட்டாங்க, இல்லை எலெக்ஷன் வச்சுருவாங்க, இல்லை தோத்து போயிருவீங்க. கத்திரிக்கு சோத்து அதோடைய ராஜாவே அப்துலும் ராஜா ஆகும்படி பல தீமைகளை செஞ்சிட்டான். அவனுக்கு அப்பன் பாசம்லாம் போச்சு, ஆத்தா பாசம்லாம் போச்சு. அவனுக்கு பதவி வெறி தான் பெரிய பாஸ்டர், தான் பெரிய ராஜாவா இருக்கு. சிலருக்கு பணம், ஆம்பளைக்கு பொம்பளை, பொம்பளைக்கு ஆம்பளை, சிலருக்கு பதவி, இது அவங்களை போட்டு ஆட்டி படைக்கு. எப்படி இவங்கெல்லாம் பரவ வருவாங்க? எந்த ஆதாரத்தில் இவங்க சொல்றாங்க நாங்கெல்லாம் பரவ வந்துருவோம் செத்தா அப்படின்னு? எப்படி சொல்ற, எந்த ஆதாரம்? பவுல் தீபத்துக்கு சொன்னாரு, நான் சொல்ற இந்த ஆலோசனை படி நீ நடக்கலைனா நீயே ரசிக்கப்பட மாட்டேன். ஜனமும் ரசிக்கப்பட பாத்தீங்க. 1 Timothy 4:16 இல்லைனா இல்லைன்னா சொல்லுங்கயா. ஒரு தமிழ் நீ எங்க போவ? எல்லாம் பிரார்த்தம் பண்ணி சொல்லு. இப்பதான் தூக்கத்திலிருந்து விழிச்சிருக்கான். விழித்திருங்க, புருஷராயிருங்க. என்ன செய்ய, கத்தருக்கு சோத்துறோம். எங்கிட்ட உருண்டு புரண்டாவது ஆண்டு வரும்போது பறந்தனும்ளே, அதுக்குத்தான் நம்ம கூடி கூடி வந்துகிட்டு இருக்கோம். ஆமா, அதை பார்த்துக்கிடுங்க. நம்ம கூடி வர்ற நோக்கம் தான் நாமும் பறக்கணும், நம்முடைய ஜனங்களும் பறக்கணும். அதுக்காக சாந்தி மராஜ் மாதிரி ஏரோப்ளேன் வாங்கி பறந்துட்டு இருக்காங்க. காணிக்க பிடிச்சு ஆண்டவர் எனக்கு பிரைட்டு தந்தா அழுவியா, உடனே இந்த பேத்தை அழுவியா. பலகணிகளுக்கு நேராக தீவிரிக்கிற ஒரு கூட்டம் மேகங்களை போடவும் புறாக்களை போடவும் பறந்து வருகிற இவர்கள் யார் என்று சொன்னார். அது நான் தான் தானே சொல்லணும் கேட்டேன். நீ என்ன தரிசனம் பாக்குற? அந்த கூட்டத்தில் நான் வந்துட்டு இருக்கல, உனக்கே தெரியல. நல்லா கண்ணை திறந்து பண்றேன். கேத்தருக்கு சொல்லலாம். மேகம் பறந்து பறந்து போய்கொண்டே இருக்கிறது நம்ம தலைக்கு மேலாக. அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் பறந்து போய்கிட்டே இருக்கு. புறா தனக்குன்னு நியமிக்கப்பட்ட தன்னுடைய கூட்டுக்கு நேராக பறந்து தீவிரித்து பறக்கிறது போல நமக்கு ஒரு கூடு பரலோகத்தில் கட்டப்பட்டு வருகிறது.
நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு சரத்தை ஆயத்தம் பண்ணுவேன், நான் உங்களை திக்கற்றவளாக விட்டேன், திரும்ப வருவேன், உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி கொடுத்து போறாரே. அவர் கற்று அந்த ஸ்தலம் அவரே அத்திவாரம் விட்டு தன் கைகளினாலே கட்டி உண்டாக்குற அந்த பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த நகரம், மனவாட்டிக்காக கட்டப்பட்ட வசந்த மணி யாருக்கா? எனக்கா? எனக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாளிகை 12 விதமான ரத்தின கற்களினாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் டைமண்ட் எந்த பக்கம் திரும்பினாலும் நம்ம முகத்தையே திருப்பி காட்டும். என்ன நம்முடைய சாயல் கிறிஸ்துவின் சாயல். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம் என்பது நமக்கு தெரியாது. ஆகிலும் அவர்கள் இப்பொழுது அவரை தரிசிக்க போகிறோம், அப்பொழுது அவருக்கு ஒப்பா இருப்போம் என்பதை அறிந்திருக்கிறோம். அவர் கூட்டிட்டு போய் அந்த வசந்த மாளிகையில் எங்க பார்த்தால் அந்த புதிய இடத்திலே உள்ளே அந்த 12 விதமான ரத்னங்களால் கட்டப்பட்ட மாளிகைக்குள்ள கொண்டு போய் விடுவார் பாருங்க. எங்க திருப்பினாலும் நம்ம முகந்தாயா தெரியும் அந்த முக கிறிஸ்துவின் சாயல். அப்ப வடிப்பம் பாரு ஆனந்த கண்ணி. அந்த மாளிகை நமக்காக கட்டப்பட்ட வசந்த மாளிகை. கட்டி வச்சிருக்கேன், நான் இங்க வாழ்ந்துட்டு வாறேன். இப்படி போய் இருக்கிறார் இரு நோ அப்சன். எப்பொழுது நம்முடைய சிந்தனைகள் அதை நோக்கியே இருக்கட்டும். நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள், யோசனைகள், நாம பார்க்கிற கனவு, பேச்சு, மூச்சு, அத்தனையும் அதுவாகவே இருக்கட்டும். அதுவே நம்முடைய லட்சியம். இலக்கு இலக்கை நோக்கி தொடர்கிறேன், ஆசையாய் தொடர்கிறேன், பின்னாரவைகளை மறக்க போகிறேன், முன்னாரவைகளை நோக்கி ஓட போகிறேன், ஒன்று செய்கிறேன். பவுல் தீர்மானிக்கிறான், ஒன்று செய்ய போறேன். இதுவரைக்கும் நான் கடந்து வந்த சில காரியங்கள் இருக்கு, அதை எல்லாம் மறக்க போறேன். இப்போ எனக்கு முன்னே ஒன்று வைக்கப்பட்டிருக்கு, அதற்கு ஆசையாய் தொடரப்போகிறேன். மறந்து உள்ளானவர்களை நோக்கி, லெக்கை நோக்கி தொடர்கிறேன். அதை பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணமில்லை, அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்ப காயப்பட்டவர்கள், இருதயம் நொறுங்குண்டவர்கள், சிறைப்பட்டவர்கள், இவர்கள் அத்துடைய பேருக்கும் ஆலோசனை சொல்வதற்காகத்தான் உங்களுக்கும் எனக்கும் வாழ்க்கையில் சில உபத்திரங்கள் வந்துட்டு இருக்கு, சில சோதனைகள் வந்துட்டு இருக்கு, சில பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. ஆகவே பிரச்சனை வந்துருச்சேன்னு அப்படியே மாதிரி குழம்பிடாதீங்க, சோறு துண்டி பின்வாங்கிடாதீங்க. எந்த சோதனையானாலும் சரிதான், எல்லா சோதனைகளையும் தாண்ட வைப்பதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எல்லா குழப்புகளில் இருந்து தெளிவான இடத்துக்கு கொண்டு வருவதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நமக்குள்ளே எழுப்புகிற சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதில் தருவதற்கு இயேசு பதிலாளராக இருக்கிறார். ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போவதற்கு கூட மாட்டார், நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆகவே ஆலோசனையை தந்து கொண்டே இருப்பார், உங்களுக்கு ஆலோசனைகள் வந்து கொண்டே இருக்கும். கத்தரிடத்திலே உலகால் படிக்கிற காலமெல்லாம் நேரமெல்லாம் அப்பொழுது கத்தர் பரத்தில் இருந்து தம்முடைய ஆலோசனைகளை தருவார். ஒரு மேலின் கண்ணை வைத்துள்ள காலோசனை சொல்வேன், நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் சொன்னவர் தொடர்ந்து உங்களுக்கு காட்டுவார். கர்த்தருடைய ஆவியானவர் தான் கண்ணு, வேற எதுவும் நினைச்சிட்டு கண்ணு. உங்க மேல ஒரு கண்ணை வச்சிட்டாருன்னா அபிஷேகம் தாயா உங்க மேல என் மேல வச்சது கர்த்தருடைய கண்ணு. அந்த ஆவியானவர் கொடுக்குற ஆலோசனை மற்றவங்க கையில கொண்டு போய் சேர்க்க வேண்டியது, குடும்பத்துல சேர்க்கணும், சபையில சேர்க்கணும், தேசத்துல சேர்க்கணும். அப்ப சேர்க்கும் போது இருந்து என் நொறுமுண்டவர்களா உட்கார்ந்துட்டு இருக்கான், அவங்களெல்லாம் காயப்படுத்தப்பட்டு காத்திருக்காங்க, சிறைப்பட்டு போயிருக்கிறான். என்னைக்கிடா எனக்கு இதுல இருந்து விடுதலை வரும் அப்படின்னு அநேக குறைவுகள், குற்றங்கள், பாவங்கள் கூட சிக்கி இருக்கான். கட்டுட்டவர்கள் பிசாசினாலே, பேயினாலே, தீய சக்தியினாலே, பில்லி சூனியத்தினாலே, பலவிதமான பில்லி சூனிய அந்த தீமை கட்டுகள், செய்வினை கட்டுகள், இப்படிலாம் கட்டப்பட்டவர்களா இருக்கிறான். அந்த கட்டவிருக்கிற இடத்துல கத்தர் உடம்புல ஆலோசனை வைத்திருக்கிறார். அதுதான் இத்தனை வருஷம் கூட நடந்துட்டு இருக்கிறேன். உனக்கு அந்த சோதனை வரலனா அப்படிப்பட்ட உபத்திரவத்தில் அகப்படுறவனுக்கு எப்படிப்பா நீ ஆலோசனை கொடுப்ப? அதனால பாவத்தினால வந்துச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நெஞ்சு நினைச்சுக்கிட்டு தலையை நினைச்சுட்டு புறம்பிட்டு இருக்காங்க. தைரியமாயிரு. கர்த்தர் இந்த கூட்டத்திலே நம்மை கொண்டு வந்தவருடைய நோக்கம், பிரதானமான நோக்கம், பரிசுத்த ஆவியான வித்தியாசமான பாதையில் இனிமேல் உங்களை ஒவ்வொருவரையும் நடத்த போகிறான். நம்முடைய ஊழியங்களிலே ஒரு மறுமலர்ச்சியை நாம் காண போகிறோம். கர்த்தருடைய ஆவியாளர் இறங்குவார்,
கர்த்தருடைய ஆவியானவர் சபையின் மேல் இறங்குவார், உங்கள் மேல் என் மேல் இறங்குவார், அவருடைய கண்கள் வைக்கப்படும், உண்மையே உங்களுக்கு